டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஒரு ஒன் டே ஃபுல்லு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸ் சர்வீஸ் அப்புறம் ஆரம்பிக்கலாமா? 2 மினிட்ஸ். வழக்கமாக வந்து சென்னையில் வந்து கேட்குங்களா? உங்களுக்கு கேட்குங்களா சொல்லுங்கள். ஸோ சென்னையில் வந்து கிளாஸ் போடுவோம். சென்னையில் மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ், ஆங்கர் மேனேஜ்மெண்ட்,
அந்த மாதிரி டாப்பிக்கில் தான் ஒர்க் ஷாப்ஸ்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் நீலகண்டன் சொன்னார், இந்த மாதிரி திருவண்ணாமலையில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க, ஒரு செஷன் மாதிரி பண்ணலான்னு சொன்னார். சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அப்புறம் சரி என்ன பேசலாம் அப்படின்னு கொஞ்சம் தோணுச்சு. சரி வழக்கம் போல் நம்ம என்ன பேசுவோம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பேசுவோம், அதே பேசுவோம்னு தோணுச்சு. அப்புறம் இவர் சொன்னார், இந்த மாதிரி வர பீப்புள் கொஞ்சம் எல்லாம் வந்து ஈஷா கூட அசோசியேட்டாக இருப்பாங்க, சீக்கிங்கில் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் 4-5 இயர்ஸ் சீக்கிங் பீரியடில் இருந்து ஒரு மெச்சூர்டான பீப்புள் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக பேசுவோமா, ஏன்னா ஒரு மெச்சூர்ட் பீப்புளெலாம் வராங்க, சீக்கிங்கில் யாருக்குமே இருந்திருக்காங்க, ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு உள்ளே போய் ஒரு இன்டெப்த் டூல்ஸ்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நீலகண்டனும் சொன்னார் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னோடனே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் நம்ம இன்டெப்த்தாக ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் தோணுச்சு. சரி என்ன ஈஷா பக்தி அப்படின்ற மாதிரி, சரி என்ன டாபிக் பேசுவோன்னே, பக்தி மார்க்கத்தில் என்ன எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளோட ஐக்கியமாகணும், இல்லை கடவுளை பார்க்கணும், கடவுள்கிட்ட இருக்கணும்ன்றது தான் வந்து அல்டிமேட் கோல். சரணாகதி, கடவுளோட இணைதல், இறை உணர்வோடு இருத்தல், இந்த மாதிரி தான் டேர்ம்ஸ்லாம் சொல்லுவாங்க. சரி இப்போது அப்போ என்ன டாபிக் வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, ஹவு டு சீ காட் அப்படின்ற மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு நீலகண்டன் சொன்னேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குண்ணா அப்படின்னு நான் சொன்னான். நல்லா தான் இருக்குது டாப்பிக்கு, சரி என்ன பேர் வச்சாச்சு, என்ன பேசுவோம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ என்ன ஆக்சுவலாக பக்தியில் என்ன சொல்ல வராங்க, நம்ம எதை புரிஞ்சுக்கணும், எதை அடையணும், அதை சொல்லுவோம்னு தோணுச்சு. சரி இது சொல்கிறது எல்லாமே வந்து ஞான மார்க்கமாச்சே, ஏன்னா பக்தியை அனலைஸ் பண்ணுறதே ஞான மார்க்கம் தான், ஸோ அப்படி பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. நல்லா இருக்குமேனு கூட தோணுச்சு. ஸோ ஒரு ஞானத்தின் பார்வையில் பக்தி எப்படி இருக்கும், ஸோ ஆக்சுவலாக கடலோட இணையிறது தான் என்ன, ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக போய் பக்கத்தில் உட்காருதா, இல்லை அந்த உணர்வோடு அந்த உணர்ச்சியோடு ஒன்றிணைங்கிறதா, என்ன அது ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுறாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் ஃபஸ்ட் நம்ம தியரட்டிக்கலாக தெரிஞ்சால் தான் ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துக்கு போக முடியும். இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்த பற்றி எனக்கு தெரியணும், அப்போது அட்லீஸ்ட் ஒரு குத்து மதிப்பாக இது இந்த சைடு அந்த மதுரை தாண்டி அந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியணும் எனக்கு, அப்போ அந்த டைரெக்ஷன் அட்லீஸ்ட் நோக்கி போக முடியும். தியரட்டிக்கலாகவே எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, எந்த பக்கமே போக முடியலன்னா ப்ராக்டிக்கலாக ரீச் ஆக மாட்டோம். ஸோ ஞானத்தின் பார்வையில் பக்தியை நம்ம பேசலாம்னு தோணுச்சு. பேச்சுக்கு நோட்டில் நிறைய சைலன்ஸ் அடிக்கடி வரும், ஸோ அந்த சைலன்ஸில் கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கலாம், இல்லை உங்க சொல்ல போகிற இன்சிடென்ஸ் வச்சு உங்கள் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து கான்டெம்ப்ளேட்டும் பண்ணலாம். ஸோ சைலன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்போ கொஞ்சம் சீரியஸாக பேச நிறைய குட்டி கதையை மாதிரியே நிறைய பேசுவோம், சின்ன சின்ன குட்டி கதையாக. ஏன்னா வழக்கமாக நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே ரொம்ப பெருசு பெருசாக பேசி போர் அடிக்க வச்சுருவாங்க, ஸோ நம்ம சின்ன சின்ன குட்டி கதை மூலமாக நம்ம ஏதாவது புரிஞ்சிக்க முடியுமான்னு பார்ப்போம். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் உங்களுக்கு தெரியும், அந்த ஆப்பிள் வந்து மரத்தில் இருந்தது, கீழே விழுந்தது, அதை நியூட்டன் பார்த்தாரு, கிராவிட்டி கண்டுபிடிச்சாரு, இருந்தது அப்படி படிச்சிருப்போம் லைட்டாக. ஸோ நியூட்டன் பல வாட்டி அந்த ஆப்பிள் மரத்தடியில் உட்காந்துருப்பார், பல வாட்டி ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு, அப்போ தோணலை. என்றைக்கோ ஒரு நாள் வந்து அவர் பார்த்துருக்காரு ஆப்பிள் அப்படி மேலே தொங்கிட்டு இருக்கு, கீழே விழுது. அன்னைக்கு யோசிக்கிறாரு, ஏன் அந்த ஆப்பிள் அப்படியே நின்று நிற்கக்கூடாது அந்தத்தில், ஏன் கீழே விழணும், இல்லை மேலே போகக்கூடாது, கீழே விழுறதுக்கான காரணம் என்ன என்ன, யாராவது கையில் பிடிச்சி இழுக்கிறாங்களா, கை கட்டி இழுக்கிறாங்களா, ஏன் அது கீழே வரணும் அப்படின்னு யோசிக்க போய் தான் அந்த கிராவிட்டின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாரு. இது வீட்டில் அவர் சும்மா அந்த பால் ஏதாவது வச்சுருக்கலாம் ஷெல்ஃபில், அது உருண்டு கீழே கூட வந்து உருந்துருக்கலாம், அப்போ கூட அவர் யோசிச்சிருக்கலாம்,
ஏன் பால் கீழே வந்துச்சு, ஏன் ஸ்லோப்பில் அப்படியே நிற்கலை, அப்படி கூட யோசித்து கிராவிட்டி கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லை ஒரு சூட் கேஸு தூக்க போய் சூட் கேஸ் வெயிட்டாக இருந்து தூக்க முடியாமல், ஏன் இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இது யாராவது கீழே பிடிச்சி இழுக்கிறாங்களா, கீழே ஏதாவது கை இருக்கா அப்படின்னு சூட் கேஸ் தூக்கிட்டு கீழே பார்த்துருக்கலாம். கை இல்லைன்னா யாரோ இழுக்கிறாங்க, அப்போ இழுக்கும் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கிராவிட்டி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இப்போ இங்கே மேட்டர் என்னென்னா, அந்த ஆப்பிளோ பாலோ இல்லை சூட்கேஸோ முக்கியம் கிடையாது, அது மூலமாக ஒரு கிராவிட்டின்ற ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிக்கார். ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் முக்கியம் இல்லை, அந்த இன்சிடென்ட்ஸ் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்த அவர் ஒரு அப்ச்ராக்டான ஒரு விஷயம் இருக்குல்ல கிராவிட்டின்றது, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கற்பனையாக நம்ம யோசிச்சு வச்சுமே, இப்போ நியூட்டன் வந்து அன்றைக்கி பார்க்குறாரு, ஏதோ கண்டுபிடிக்கிறாரு, அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரி நான் பார்த்தேன்டா ஆப்பிள் மேலே இருந்துருந்துச்சு கீழே வந்துச்சு, ஏதோ ஒன்று இருக்குது கீழே இழுக்குது, அது எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா பொருளையும் இழுக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏ நானும் தான் எத்தனை வாட்டி ஆப்பிள் மேலே இருந்து கீழே பார்த்துருக்கேன், ஒன்று கீழே இருந்தால் பிடிச்சி இழுக்கல, எங்கள் அப்பா எவ்வளோ தோட்டம் வச்சுருக்காரு, எவ்வளோ ஆப்பிள் வியாபாரம் பண்ணியிருக்காரு, அவர் வரைக்கும் கிராவிட்டியை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நீங்கள் வந்து நியூட்டனாக இருந்து என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இறக்க முழுக்க நியூட்டன் ஃப்ரெண்டு மாதிரி நான் பதில் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் கிராவிட்டி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க, ஏதோ இருக்குது பார்த்துட்டு வந்து அப்படியே வந்த அந்த ஒரு இதில் இருக்குது ஆச்சரியத்தில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வரீங்க, என்கிட்ட வரீங்க, வந்து என்கிட்ட அதை பற்றி சொல்ல புரிஞ்சுக்க என்ன புரிய வைக்க ட்ரை பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்டுகளை போய் என்ன பார்த்தோன்னு சொல்லுவீங்க, டேய் நான் பார்த்தேன் இப்படி ஒன்று நடந்துச்சுடா இப்படி இருக்குடா அப்படின்னு சொல்லுவீங்களே, அந்த ஆச்சரியத்தோடு ஏதாவது கேளுங்க, நான் ஃப்ரெண்டு மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன் கொஞ்சம் அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சொல்லுங்க சார், உங்கள் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க நியூட்டன் விஷயத்தை புரிஞ்சுட்டீங்க, ஏதோ கிராவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு, அது எப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு தெரியல, ஆனால் அது எல்லாத்தையும் இழுக்குது கீழே எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு என் அவங்க ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி நான் ஒன்றும் பார்க்கலையே, நீங்கள் நியூட்டன் வந்து சொல்றீங்க இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்க்கல நான் அப்படி நான் பதில் சொல்லுவேன். எப்படி கன்வின்ஸ் பண்ணுங்க, அடுத்த அடுத்த டைலாக் எப்படி இருக்கு, கேஷுவல் டைலாக் தான், இழுக்காம எப்படி மேல இருக்க பொருள் கீழே விடும், ஒரு பொருள் போடும் போது ஏதோ சம் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தானே கீழே விழுது. அப்போ ஃபோர்ஸ் இருந்தால் எங்கே இருக்கு, பூமி கடியில் இருக்கா பூமி மேலே இருக்கா, என் கண்ணுக்கே தெரியலையே, இன்விசிபிளாக இருக்கும், எல்லாத்தையும் பிடிச்சி விழுது, அது எப்படி மைண்ட் இன்விசிபிளாக இருக்கும், அது இப்படி தான் காலகாலமாக எனக்கு காத்தாங்காலத்துக்கு வந்துருக்கு, நீ புதுசாக வந்து கிராவிட்டின்னு சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இப்படி தான் பேசுவாங்க கூட அப்படியே சொல்லுங்கள், நீங்கள் அடுத்தது திருப்பி என் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, நான் நீங்கள் நியூட்டன் நான் ஃப்ரெண்டு அவ்வளோதான், உங்கள் ஃப்ரெண்டு உரிமை எடுத்து பேசலாம் திட்டலாம் வேறு மாதிரி புரிய ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் இடக்கு முழுக்க பதில் சொல்கிறேன். ஒரு இடத்துல புகை இருக்குன்னா என்ன அர்த்தம், ஒரு இடத்துல புகை இருக்குன்னா புகை இருக்குதுன்னு அர்த்தம், அது நெருப்பு இல்லாமல் புகை வருமா தெரியலையே, நெருப்பு இல்லாமல் புகை வரும் தெரியலையா உங்களுக்கு, நெருப்பே பார்த்தது இல்லையா நீங்கள், நெருப்பு பார்த்துருக்கேன் புகை பார்த்துருக்கேன், நெருப்பு வந்தால் என்ன ஆகும், மூச்சு அடைக்கும் அந்த இடத்த விட்டு போயிடுவேன், இப்போ நெருப்பு வந்தால் புகை வராது தெரியாது, நெருப்பு வந்து புகையை பார்த்தது இல்லை, புகை பார்த்துருக்கேன் நெருப்பு பார்த்துருக்கேன், நெருப்பு இல்லாமல் புகையை பார்த்துருக்கீங்களா, நெருப்பு இல்லாமல் புகையா, பனி மாதிரி பார்த்துருக்கேன் பட் மோஸ்ட்லி நெருப்போடு பார்த்துருக்கேன்,
ஸோ எப்படி புகை இருக்கிற போது நெருப்புன்னு ஒரு இன்ஃபரன்ஸோ அந்த மாதிரி எல்லா பொருளும் கீழே விழுதுன போது கீழ் நோக்கி இழுக்கிற ஒரு சக்தி இருக்குங்கிறது ஒரு இன்ஃபரன்ஸ். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தா தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? உங்ககிட்ட மூளை இருக்கான்னு பார்த்ததே கிடையாது, மூளை இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு. உங்கள் உடம்புல இதை இருக்கான்னு தெரியாது, ஏன்னா இதயத்தை பார்த்தது இல்லை. அப்போ இதை இல்லை, நான் பார்க்குற பொருள்னா வந்து ஏதோ கீழே விழுதுனா ஏதோ பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு அனுமானம் தான். பிரத்யக்ஷம்னு உண்டு, கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அனுமானம்னு உண்டு, இன்ஃபரன்ஸ், இது இருந்தால் இது இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஒரு இன்ஃபரன்ஸ். மூணாவது நம்பிக்கை அடிப்படையில். போர்லாம் அடிக்கும், பட் போர் தான சயின்ஸ். கிராவிட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், நான் இப்படி தான் இருக்கும். ஓகே ஃபைன். வேற நியூட்டன்ஸ் இருக்காங்களா? ஸோ எதுக்கு இது இந்த ரோல் பிளேனா? இது ஒரு அப்சிராக்டான விஷயம். இவர் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்க்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். இஃப்ல என்ன பண்ணுறாங்க ஏத்திஸ்னா, இந்த அப்சிராக்டான விஷயத்தை ஒரு சிம்பாலிசம் மூலமாக சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அதே டினை பண்ணுறாங்க. தீஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கடல் நம்பிக்கையுள்ளவங்க அந்த அப்சிராக்டான விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாதனால ஒரு உருவம் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது எல்லா பொருளையும் இழுக்குது, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, துணிவும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் அப்படின்னு இந்த அப்சிராக்டான விஷயத்த ஒரு ஃபார்முக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு சிம்பிள்ஸ், வர்ஷிப்ஸ், டைட்டிஸ் எல்லாமே வர்றது காரணம் அந்த அப்சிராக்டான விஷயத்த கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அது புரிஞ்சிக்காது. இப்போ இவர் சொல்கிறது அப்படியே புரிஞ்ச அளவுக்கு நான் நியூட்டன் இல்லை, நான் நியூட்டனோட ஃப்ரெண்டு தான். ஸோ அப்போ நியூட்டன் என்ன பண்ணுவார், ஏய் அப்படி இல்லைடா, ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதுக்கு ஏதோ இருக்கும், ஆப்ரேட் இல்லாமல் எப்படி ஆகும் அப்படின்னு கொஞ்சம் லாஜிக் சொல்ல ட்ரை பண்ணுவார். நியூட்டனோட ஃப்ரெண்ட் இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் புரிஞ்சுப்பாங்க. நியூட்டனோட ஃப்ரெண்ட் இன்டெலிஜென்ட் இல்லைன்னும் போது அவர் என்ன சொல்லுவார், அதுக்கு பல கைகள் இருக்குடா, அதுக்கு அது கைகள் வந்து ஆயிரக்கணக்கில் என்னே முடியாது, அது எதை பார்த்தாலும் பிடிச்சி இழுக்கும், அது வந்து மல்டி டைமென்ஷனில் இருக்கும், அது அவர் ப்ரெசன்ஸை உணர முடியாது ஆனால் இருக்குது அப்படின்னு சொல்லி காளி இல்லை சிவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நியூட்டன் சொன்னதை மற்றவங்களுக்கு எப்படி கன்வே பண்ணனா, ஒரு சிம்பிள்ஸ் மூலமாக ஒரு அப்சிராக்டான விஷயத்த கொஞ்சம் டைலூட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நம்ம அதை ஏற்றுக்கிட்டு நம்ம அதில் பெனிஃபிட்டாக அதில் ட்ராவல் பண்ணுறோம். ஏத்திஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்சிராக்டையும் புரிஞ்சிக்க முடியல, சிம்பிள்ஸையும் புரிஞ்சிக்க முடியல, ரெண்டுத்தையுமே டினே பண்ணுறாங்க. என் கண்ணுக்கு தெரியலன்னா இவர் சொன்னார்ல, இல்லைன்னா அது பார்க்க முடியலனா இல்லைன்னு அர்த்தமா? நியூட்டனோட ஃப்ரெண்ட் எனக்கு தெரியல. ஸோ ஏத்திஸ் மாதிரி நான் ஆர்கியூ பண்ணேன்னா அவங்க டினே பண்ணிடுவாங்க. அட்லீஸ்ட் தீஸ் ஆர் கரேஜியஸ் பீப்புள், அவங்களுக்கு அப்சாக்ட் புரியல, ஆனால் சம்வேர் தே ட்ரை டு ட்ராவல் டுவர்ட்ஸ் தட் அப்சாக்ஷன். ஸோ அதே தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது என்லைட்மெண்ட், லிபரேஷன், முக்தி, மோக்ஷம், கடவுள் இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஃபிசிக்கலாக நான் உங்களை எல்லாருமே காசு போட்டு ஷேர் ஆட்டோ வச்சு எத்தனை கூட்டு போய் விட்டுருவேன். ஈஸி எனக்கு, எல்லா மாதம் தான் செஞ்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நியூட்டனால் செய்ய முடியாது. இது கொஞ்சம் சட்டிலான விஷயம். இந்த விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் நுணுக்கம் தேவை. புரிஞ்சிட்டா அது அது ஒரு சாதாரண விஷயமா தெரியும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கிராவிட்டி தெரியும், ஆச்சரியமாக தெரியும். அப்புறம் கிராவிட்டி எப்படி தெரிஞ்சிக்காமல் இவ்வளோ நாள் இருந்தோன்றது ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு, அது ஆச்சரியமாக தெரியும். அதே மாதிரி தான் இறை உணர்வு, இறை சக்தி. ஃபஸ்ட்டு இது பார்க்கும்போது அது சர்ப்ரைஸாக இருக்கும், அதுக்கப்புறம் அது இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இது டினே பண்ணி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்றது அது ஆச்சரியமாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ நம்ம நான் இப்போ சொல்கிறது வந்து எல்லாமே ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு ஆப்பிள், ஒரு பாலு, ஒரு சூட்கேஸ் மாதிரி அது முக்கியம் கிடையாது. இன்சிடென்ட்ஸ் முக்கியம் கிடையாது. நான் இப்போ நிறைய விஷயம் கதை சொல்லுவேன், இல்லை ஒரு லைஃப் நடந்த இன்சிடென்ட் சொல்லுவேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அப்சாக்டான விஷயத்தை இண்டிகேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்சன் மூலமாக அது புரியுதான்னு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு தியரட்டிக்கல் கிளாஸ் மாதிரி, ஒரு ஃபிலாசபிக்கல் அதை ஒரு ஐடியா கொடுத்து இதை நம்புங்க 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 இது உருக்கு இருக்குன்னு ப்ராமிஸ் பண்ணுற கிளாஸ் கிடையாது. இது இது வந்து லிட்ரலாக அந்த இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சட்டிலான ஒரு ஒரு டூல்ஸை தூக்கி போடுறோம். எதாவது புரிஞ்சுப்பீங்களா இது மூலமாக, அது புரிஞ்சுப்பீங்களா இது மூலமாக, அது புரிஞ்சுப்பீங்களான்னு சொல்லி ஒரு நல்ல நாலஞ்சு இன்சிடென்ட்ஸ் தூக்கி போடுறோம். ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் வச்சு நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் பண், ஓ இப்படி தான் நடந்துச்சுல, ஓ அதுக்கு அர்த்தம் இப்படி தானா
அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்க்கையில் நடந்த உங்கள் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸை நீங்கள் வேறு மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்து ஓஹோ இதுதான் நான் காரணம் அப்படின்னு புரியணும். ஸோ அந்த புரிதல் பேர் தான் என்லைட்மெண்ட். ஸோ அதுதான் வந்து உங்களை லிபரேஷன் கூட்டு போகும். ஏதோ ஒரு நம்பிக்கையை நான் இப்போ அழுத்தமாக மைக் வச்சு சத்தமாக பேசினாலும் நம்புகிற மாதிரி பேசிடலாம், பட் அது யூஸாக இருக்காது. நாளைக்கு போனால் நீங்கள் பழைய மாதிரியே இருப்பீங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் நல்லா இருந்துச்சு, ஏதோ பேசினா நல்லா இருந்துச்சுன்னு ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும். அதை தவிர வேறு எதுவும் யூஸ் இருக்காது. நிஜமாகவே ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அது மாற்றம் ஏற்படுத்தும். ஸோ அதனால் என்னுடைய பார்ட்டிசிபேஷனோட உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகம். ஏன்னா நீங்கள் தான் உங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் பல விஷயத்த கோர்த்து சேர்த்து வேறு மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா, ட்ராவல் பண்ணலாமா? போர் அடிக்குது பையனுக்கு, நீங்கள் அங்கே பெரியவங்களுக்கே போர் அடிக்குது, உங்களுக்கே போர் அடிக்குது. ஒரு ஊரில் வந்து வில் வித்தைக்காரன் இருப்பான். அவன் வந்து ரொம்ப அம்புலாம் வந்து எக்ஸாக்டாக அந்த துல்லியமாக அந்த அந்த ரவுண்ட்லாம் போடுவாங்களே, வட்ட வட்டமாக போட்டு அதை கரெக்டாக அடிப்பான். ஆனால் இவர் வந்து ஒரு ஒரு ஊர் ஊராக போகிற ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அந்த ஊர் வழியாக போவார். அப்போ பார்க்கும்போது ஊரில் எங்கே பார்த்தாலும் அந்த மரத்தில் வந்து கரெக்டாக அம்பு எய்யப்பட்டிருக்கும். இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் பல ஊருக்கு நான் போயிருக்கிறேன், அங்கெல்லாம் வில்வித்தைக்காரங்களாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த மாதிரி அக்யூரேட்டாக எல்லா இடத்துலையுமே இவ்வளோ பர்ஃபெக்ஷனோட ஒரு அம்பையை அவரை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லுவார். அந்த ஊர் ஆளுக்கெல்லாம் விசாரிப்பார். விசாரித்தோடனே அவர் போயிட்டு அவர் வீட்டு இந்த மாதிரி ஒதுக்க போகிறோமா அச்சாலம் இந்த மாதிரி ஒரு தள்ளி வெளியே இருப்பார், அங்கே போங்கன்னே அந்த மாதிரி எப்படி தரீங்க இந்த இடத்துக்கு வந்து பார்ப்பார். அங்கே வந்து அவர் உட்காந்துருப்பார். இவர் ஆச்சரியத்தோட மரியாதை போய் வணக்கம்லாம் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நான் பார்த்தேங்க, பல ஊருக்கு நான் போயிருக்கேன், உங்களை மாதிரி அம்பியதுகளை பார்த்தது இல்லை, எப்படி இது பாசிபிள் அப்படின்னாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னாரு. சரி, நான் நாளைக்கு நாலுலேருந்து கற்றுக் கொடுக்குறீங்களா, நான் காலைல 4 மணிக்கு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்றாரு. அவர் இதுக்கு நாளைக்கு காலைல குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க, இப்போ நான் கத்துறேன், இப்போ கத்துருவீங்களா, நான் 2 நிமிஷத்தில் கத்துருவேன். அவருக்கு ஆச்சரியம், என்னடாது அவர் சொல்லுவார், எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எனக்கு அம்பு எப்படி பிடிக்கிறது, வில் எப்படி பிடிக்கிறது, கரெக்டாக அதுவும் பண்ணதே கிடையாது, நீங்கள் எப்படி 2 நிமிஷத்தை சொல்லித்தருவீங்கன்னு. அவருக்கு ஆச்சரியமாக, நான் கற்றுக் கொடுங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போவார். அம்பை தூக்க சொல்லுவார், வில்லை வைக்க சொல்லுவார். ஒன்றும் இல்லை, சிம்பிள், நீங்கள் அம்பு எய்துங்க என்ன, அவர் எங்கே எய்யணும், எங்கேயாவது எய்யுங்கன்னு. அந்த அம்பு விட்டோடனே அது எங்கேயோ போய் குத்தும். அப்புறம் விட்டிங்களா வாங்கன்னு சொல்லி கையில் பெயின் ப்ரெஷர்னு போயிட்டு, இப்போ அம்பு சுற்றி வட்ட வட்டமாக போடுங்க, இவ்வளோதான் மேட்டரு, இது 2 நிமிஷம் போதும் அப்படின்னு. ஸோ இந்த கதை நல்லா கொஞ்சம் காமெடியாக இருக்கும், பட் என்ன மேட்ரு. ஸோ எல்லா மாஸ்டர்ஸும் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. அவங்க எல்லாமே வந்து ஏதோ சொல்கிறாங்க, ஒரு லைன் வரைக்கும் லாஜிக்கலாக போகுது, அதுக்கப்புறம் இல்லாஜிக்கலாக போயிடுது. நம்மளை அங்கே தான் வந்து கிராஸ் பண்ண முடியல, எப்படி அந்த அவங்க சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்ல வேண்டிய இடத்த அடையணும்னு சொல்லி நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த இது இந்த சோய் கூட சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த ஜென்ல கூட சொல்லுவாங்க, ஸ்டார்ட் ஃப்ரம் தி பீக் அப்படின்வாங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டால், பீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சீடம் வந்து கேட்பான், அந்த மாதிரி உச்சத்துக்கு போகணும் அப்படின்னும் போது குரு சொல்வார், உச்சத்தானே போனோம், உச்சத்துலேருந்து ஆரம்பிக்கின்வார். எதுக்கு தள்ளி ஆரம்பித்து அப்புறம் மேலே ட்ராவல் பண்ணிக்கிட்டு போவோமா, போய் சேர மாட்டோமா, இல்லை வழி தவறலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃப்ரேசஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கிறோம், ஜென் ஸ்டோரிஸாக பார்த்துருக்கோம், மாஸ்டர் சொல்லியிருக்காங்க, சும்மா இருன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு தடையணும் அப்படின்னும் போது இவங்க சும்மா இருக்க சொல்கிறாங்க. முக்தி தான் மனித வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோள். ஸோ அப்படி இருக்கும்போது
இவங்க எது சும்மா சொல்கிறாங்க, எல்லாமே இல்லாஜிக்கலாக இடிக்குது நம்மளுக்கு. ஸோ இவங்க எல்லாமே ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க, அது நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் புரியல. இந்த மாதிரி வேறு ஏதாவது குழப்ப ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டார்ட் ஃப்ரம் தி பீக், சும்மா இரு, நிறைய கேட்க ஸ்பிரிச்சுவல் லைனில் ட்ராவல் பண்ணியிருந்தால் கேட்டுருப்பீங்களே. அது எப்படி காமெடியாச்சு? எனக்கு வாழ்க்கையில் அது காமெடியாச்சு சொல்லுங்க. ஆனால் அது ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்ண ப்ரெசன்ட் மூமெண்ட்லாம் இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்படி காமெடியாச்சு? இந்த ஒன்று இதில் மட்டுமே இருந்துட்டா அடுத்தது எதுவுமே பண்ணவே இல்லை, சும்மா சும்மாவே இருக்கிற மாதிரி. பட் தட் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள். அதே மாதிரி பாசிட்டிவாக நினைக்காம இருக்கவும் முடியாது, பிகாஸ் நம்ம மைண்ட் இஸ் அ கார்பேஜ் ஆஃப் ஆல் த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ இட் நேச்சுரலி கம்ஸ். ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. ஆனால் அவங்க அது பண்ணால் தான் சொல்யூஷன் சொல்கிறாங்க, ஆனால் அது பண்ண முடியல. அப்போ சொல்யூஷன் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் அப்போது சொல்யூஷன் கிடைக்காத விஷயத்த அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ எங்கேயோ ஒரு மிஸ்ல மிஸ் ஆகுது, நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து அதை கிராஸ் பண்ண முடியல அது. ஸோ லிவிங் இன் தி ப்ரெசன்ட் மூமெண்ட்னா, ப்ரெசன்ட் மூமெண்ட்டை ஒரு கோலாக்கி அதை அச்சீவ் பண்ணனாலே அதை ஃப்யூச்சரில் தூக்கி போட்டுரும். ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழணுனாலே அது ஒரு ஒரு எய்ம், அதை ஒரு கோலாக்கி நான் இங்கே இருக்கிறேன், இப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட்லேயும் சரியாக வாழ்தில்லை, நான் ஒரு நாள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் போயிட்டு வாழ்வேன் அப்படின்னு அது ஃப்யூச்சரில் ஒரு கோலாக்கி அதுக்கு எஃபர்ட் போட ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்யூச்சரில் போனவொடனே எப்படி ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்க முடியும்? இறங்கி போக முடியாது. நீங்கள் ஃப்யூச்சர் யோசித்தா கூட ப்ரெசென்ட் மூமெண்ட்லாம் யோசிக்க முடியும், பாஸ்ட் வந்தால் கூட ப்ரெசென்ட்ல தான் வர முடியும். ஸோ நீங்கள் ப்ரெசென்ட்டை தவிர எங்கேயுமே போக முடியாது. வேறு ஏதாவது காமெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து சொதப்பினது. தத்துவமசி, ஓகே, அதில் என்ன காமெடி பண்ணீங்க? நீங்க என்ன ட்ரை பண்ணி என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன என்ன வரல உங்களுக்கு? ஸோ யூ ஆர் தட்னா ஏதோ ஒரு ஒரு ஃபீலிங் நினைச்சுக்கிறீங்க, அந்த ஃபீலிங்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஃபீலிங்ல எப்பவுமே இருக்க முடியல. என்ன ஃபீலிங் மாதிரி நினைச்சுக்கிங்க நடக்குமா? யூ ஆர் தட் அப்படின்னு சொல்லுங்க. வேதாந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, டெக்னிக்கலாக மனோலயம் மனோநாசம் ரெண்டு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. மனோலயம்னா மனசு வந்து எந்த ஏதாவது ஒரு பொருளில் லயமாகி அந்த பொருளாக ஆகி அதை அனுபவிக்கும். அப்படி அனுபவிக்கும் போது நம்மளுக்கு வந்து சந்தோஷமோ துக்கமோ எல்லாமே வரும். மனோநாசம்ன்றது எப்படி சொல்லுவாங்கன்னா, மனம் வந்து லயப்படாமல் எந்த விஷயம் லயப்படாமல் இருக்கும்போது அந்த ஸ்டேட் வந்து மனோநாசம்னுவாங்க. லிபரேஷனை வந்து நல்ல மனோலயம், ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்டு, பியூட்டிஃபுல்லான லயம்னு சொல்லி லிபரேஷனை
மனோ லயத்தோட ஈக்குவேட் பண்ணல அவங்க, மனோ நாசத்தோட ஈக்குவேட் பண்ணுறாங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். பேரே நல்லா இருப்பாங்க, நாசம், அழிஞ்சு போகிறது, எதுவுமே இல்லாது. ஆனால் முக்தியை வந்து மனோ நாசத்தோட ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் நம்மளுக்கு. சரி, எவ்வளோ மனோலயம் இருக்குது, கடவுள் பாவிக்கிறோம், கடவுள் உணர்வில் மாறியாக இருக்கிறோம், கடவுள் தர்ஷன் கூட கொடுக்கலாம், அந்த 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 ஸ்டேட்டில் கூட கொஞ்சம் இருக்கலாம், இல்லை எல்லாம் எக்ஸ்பேண்டட் ஃபீலிங் கிடைக்கலாம். இது எல்லாமே லயம் ஆக்கிடுறாங்க அவங்க. இது எல்லாத்தையுமே லயம் ஆக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் மனோ நாசம். மனம் எதுலையுமே பிடிபடாமல், எதுலையுமே லயிக்காமல் சாதாரணமாக இருக்கிற ஸ்டேட்டை லிபரேஷன் சொல்கிறாங்க. இது ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், எப்பவுமே வந்து நம்ம ஒரு குழந்தை வந்து எப்பவுமே ஒரு சாலிடான விஷயத்தை தான் வந்து அதை இமேஜின் பண்ண முடியும். அதனால் ஒரு நல்ல விஷயம்னாலே அது வந்து ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக கிராண்டாக பிரம்மாண்டமாக இருக்கணும். ஒரு சாதாரணமாக யதார்த்தமாக இருந்தால் அது அது ரசிக்க முடியாது குழந்தைங்க. அந்த மெச்சூரிட்டி வரும்போது தான் அந்த சிம்பிளிசிட்டியோட கிராண்ட்னஸ் புரியாது இருக்கும். அதுக்குதான் நம்ம ட்ரெடிஷ்னலாக சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கடவுள் மீது பக்தி வைக்கணும், அப்புறம் கடவுளை தவிர வேறு எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஆசை அருமின் ஆசை அருமின், ஈசனோட ஆயினும் ஆசை அருமின், அப்புறம் கடவுளையே தள்ளி விட்டுருவாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்கள் லிபரேஷன் ஏற்படும். ஃபஸ்ட்டு இந்த நம்ம உலகியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மனோ லயப்படும். அந்த லயத்துலேருந்து நம்ம கடவுள்கிட்ட ஒரு லயம் வாங்க, அப்போ மற்ற லயத்துலேருந்து வெளியே வந்துடுறோம். ஸோ மற்ற பேட் ஹேபிட்ஸ், மற்ற கிரேவிங் ஃபார் பவர், ஸோ சொசைட்டியில் பிரஸ்டி, இந்த இந்த விஷயத்துலலாம் வெளியே வந்து கடவுள் மேலே பக்தி செலுத்துகிறோம். கடவுள் மேலே பக்தி செலுத்து ஒரு லயம்தான். அதுக்கப்புறம் அந்த லயத்துலேருந்து வெளியே வர சொல்கிறாங்க. இதுவும் ஆச்சரியமாக தான் இருந்தது எனக்கு. என்னடா அது, இவ்வளோ நாள் கடவுளை கடவுளை பிடிச்சிக்கோ, அதுக்காக எல்லாத்தையும் விட்டுருந்தாங்க, அப்புறம் கடவுளே விட்டுருங்கன்றாங்க. அப்போ என்ன தான் செய்ய சொல்கிறாங்க, கட்சியில் நம்மள எல்லாத்தையும் விட்டு சொல்கிறாங்களா? அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, மனோ லயத்திலிருந்து மனோ நாசத்துக்கு வாங்க அப்படின்றாங்க. சரி, இது மனோ நாசம்னோடனே நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு எங்கேயோ ஒரு ஸ்டேட்டு ஏதோ டிஃபைன் பண்ணுறாரு, அப்படியே குத்து மதிப்பாக நீங்கள் அப்படியே ஒரு இமேஜின் பண்ணிருக்கீங்க ஏதோ ஒன்று. ஸோ ஆக்சுவலாக மனோ நாசம்னா என்ன, நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போமே. ஏதோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நான் சொல்ல முன்னாடி மனோ நாசத்துக்கு மனோலயத்துக்கு நல்லா நல்ல சாப்பாடு சாப்பிட்டா மனசு நல்லா இருக்கும். ஒரு கோயிலுக்கு போய் கடவுளை பார்த்து கும்பிட்டோம்னா நல்லா இருக்கும் மனசு. அதெல்லாம் மனோலயங்கள். மனோ நாசத்துக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஆழமான கனவில்லாத தூக்கம். ஆழமான கனவில்லாத தூக்கம். ஓகே, வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்? நிம்மதியான மனநிலை. ஸ்டில்னஸ். ஸ்டில்னஸ். ஓகே. மனோ நாசத்தை நம்ம வேற ஆங்கிலிருந்து பார்ப்போம்.
ஒரு வாட்டி வீட்டில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ வேலூரில் இருக்குது. ஸோ எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ராமகிருஷ்ணர் பக்தர், கொஞ்சம் ராமகிருஷ்ணர் அவருடைய டிவோட்டி, நிறைய புக்ஸ்லாம் படிப்பாங்க சின்ன வயசுலேருந்து. இப்போ கூட டெய்லி காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்துப்பாங்க, ஜபம் பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, பூலாம் ஃபஸ்ட்டு வந்து டெக்கரேட் பண்ணி நெய்வேலாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவாங்க. ஸோ நான் போயிட்டு ஒரு 1 இயர் கழித்து போயிருந்தேன். வெளியே சோஃபாவில் ஒரு காலை டிஃபன் சாப்பிட்டு நான் வெளியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தேன். வெளியே ரோட்டில் பார்க் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி இப்படி 2 செடி வந்து காலியாக இருந்துச்சு, இப்படி உட்காந்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா பூஜைக்கு போனாங்க. பூஜை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து வெளியே வந்தாங்க. வந்து பார்த்தோன்னே நான் அப்படியே உட்காந்துருந்தேன். என்னடா இன்னும் கூட இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் மாசமாக உட்காந்துட்டுருந்தேன் அப்படின்னு. இதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாங்க உருப்படி அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. எனக்கு ஏன் ரொம்ப ஏதாவது உருப்படியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தானே இருந்துச்சு. நல்லா உட்காந்துருந்தோம். ஒரு டைம் போனதே தெரில எனக்கு. நல்லா தானே இருந்துச்சு. ஏன் இவங்க இதை டீக்ரேட் பண்ணுறாங்க, இதுக்கு பதில் ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சாங்க. அப்போது சரி, இப்போ உருப்படியாக ஏதாவது பண்ணுறதுன்னா என்ன, அவங்க ஏதாவது உருப்படின்னு நினைப்பாங்கன்னா அந்த நேரத்துக்கு ஏதாவது ஜபம் பண்ணியிருக்கலாம், இல்லை புக்கு ராமகிருஷ்ணன் அமுதர் மொழியில் படிச்சிருக்கலாம், ஏதாவது உருப்படியாக பண்ணியிருக்கலாம், அதை விட்டு சும்மா உட்காந்துருக்கே அப்படின்னு தான் அவங்களுடைய டோன், அந்த கேள்வியோட டோனு. சரி, அப்புறம் இவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க, எதுக்கு 2 ஹவர் பூஜை பண்ணாங்க, எதுக்கு போனால் இவங்க கடவுளோட காலடியில் போய் உட்காந்துக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க எங்கள் அம்மா. சின்ன வயசில் கூட நாங்கள் தான் ஒரே ஆள் எட்டாவது படிக்கும்போது கூட இந்த மாதிரி வேலைலாம் வைப்பாங்க. இந்த சந்தனம்லாம் அரைக்கணும் வைப்பாங்க, வீட்டில் சந்தனம் கட்ட இருக்கும், அதில் வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் இந்த சந்தனம்லாம் குங்குமம் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம இப்படிலாம் ஒழுங்காக நீ பண்ணினா கடவுள்கிட்ட போயிடுவோம்டா, அங்கே போய் கடவுள் மணி மேலே உட்காந்து போவோம் நம்ம அப்படின்வாங்க. எனக்கு என்ன கடவுள் மணி மேலே உட்காந்துக்குமா, விளையாட விட மாட்டார் கடவுள் இல்லையா, போ எப்பவுமே கடவுள் மணி மேலே உட்காந்துக்குமா, ஐயான்னு சொல்லிட்டு நான் எழுந்து ஓடிடுவேன். ஸோ அப்போ ஓஹோ, கடவுள்கிட்ட இருக்கிறது தான் இவங்களுடைய எய்மு, கடவுள் காலடிகளில் போய் உட்காந்துக்கணும். ஸோ அப்போ தான் எல்லா பக்தி பீப்புளோட எய்மும் என்னென்னா கடவுள் காலடிகளும் போய் உட்காந்துக்கணும் அப்படின்ற எய்ம். சரி, கடவுள் காலடியில் கிட்டே எதுக்கு உட்காடுறாங்க? ஓ, கடவுள் காலடியில் கிட்ட உட்காந்தா அவர் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன், அவர் கீழே உட்காந்தா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒரு சேஃப்டியான ஃபீலிங் கிடைக்கும், ஒரு அமைதியான ஃபீலிங் கிடைக்கும். இந்த ஃபீலிங்க்கு தான் அவங்க கடவுள்கிட்ட உட்காருதுன்னு சொல்கிற வராங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. ஓஹோ, அப்போ கடவுள் காலடியில் உட்காருந்தா இந்த ஃபீலிங் தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. சரி, அப்போ இந்த கடவுளுக்கு இப்போ நான் சோஃபாவில் ஒரு உட்காந்துருந்து எனக்கு அதே மாதிரி தான் இருந்தது, எனக்கு எந்த பிரச்சனையும் தோணலை, எந்த இதுவும் தோணலை. அப்போ நம்ம காலடியில் உட்காந்துட்ருக்கோமா? சரி, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில், ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு கிராமத்தில் எங்கள் வீடு இருக்குது, அதில் சோஃபாவில் உட்காந்து எப்படி காலடி கடவுள் காலடியில் உட்கார முடியும், அர்த்தத்துக்காகவும் அந்த ஃபீலிங் கிடைக்குது. ஸோ அப்போது பக்தி பீப்புள்ஸ் என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அது நம்மளுக்கு கிடச்சிருக்கே. கடவுளை காலையில் உட்காந்து எங்கே உட்காந்துனா கடவுள் காலையில் உட்கார மாதிரி இருக்கே. அப்போ அது அப்போ என்ன மீனிங் அதுக்கு? அப்புறம் தான் தோணுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கடவுளை புரிஞ்சிக்கும் போது எப்படி புரிஞ்சுக்கணும்னா கடவுள் இருக்காரு, ஏன்னா குழந்தையாக நம்ம சொல்லி கொடுத்த இதுதான், கடவுள் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அப்போ நம்ம கடவுளை என்ன பண்ணிட்டோம், ஒரு பர்சனாலிட்டி ஆக்கி ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு, அவர்கிட்ட போனால் நம்மளுக்கு அருள் கிடைக்கும், அவர் ஒரு 10 மீட்டர் தள்ளி போய் உட்காந்தா கொஞ்சம் கம்மியாகிடும், இன்னும் கொஞ்சம் 2 கிலோமீட்டர் தள்ளி போனால் கம்மியாகிடும் அப்படின்னு கடவுளை ஒரு மொபைல் டவர் மாதிரி நம்ம கம்மியாக ரெடியூஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. லிஃப்ட்டுக்குள்ளே போனால் சிக்னல் எடுக்காது, டவுன் ஃபோர் போனால் சிக்னல் எடுக்காது அப்படின்னு ஆக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக கடவுள் இருக்காருன்னா எல்லா இடத்துலையும் இருக்காரு, அது தெரிஞ்ச உடனே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகுது. கடவுளை ஏதோ ஒரு என்டிட்டி ஆக்கி ஏதோ ஒரு என்னது ஸ்பேஸ் அண்ட் டைமுக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே கிட்ட போனால் ஒர்க் அவுட் ஆகுது, கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்தால் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற ஒரு சீக்கிங்கில் நம்ம அந்த அபிப்பிராயம் தான் இருந்தோம் நம்ம. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்போ நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து ஏதோ ஒரு தள்ளி வச்சுட்டு அது கிட்ட போய் உட்காந்தா பவர் கிடைக்கும் இல்லை நல்லதுன்னு சொல்லியிருக்கோமோ, இருக்கிறத விட
நிஜமாவே கடல் இதுதான் கடவுள் நம்பிக்கை. கடவுள் எங்க இருக்கான்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக் ரிலாக்ஸ் ஆகணும்ல. சரி, நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ அதான் நம்ம பிலீஃபு. நம்ம வேணால் ஃபிலாசபிலாம் பேசலாம், நானாக பேசலாம், பட் நம்ம டே டு டே லைஃப் லைஃப்பில் எப்படி என்ஆக்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம பிலீவ் பண்ணுறோம். இப்போ எங்கள் அம்மா காலையில் எழுந்து ரிலாக்ஸ்டாக கடலுடைய உலகத்தில் இருக்கிறோம், எல்லாமே இன்பமயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஆக்டிவிட்டி இல்லை, அப்போ நம்ம பிலீஃப் என்ன ஆகுது? நம்ம என்ன சொல்கிறோம்னா கடல் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. அப்போ ஏதாவது சொன்னோன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, தூணில் இருக்கா, துரும்பிலும் இருக்கா, எல்லாத்துலேயும் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி இல்லையே, அவங்களோட ஆக்ஷன்ஸ் நம்மளோட ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி இல்லையே. அப்போ நம்ம பிலீவ் பண்ணது என்ன? ஃபிலாசபி பேசுவோம், ஒரு ரெண்டு நாள் பேசுவோம். நம்ம ஆக்ஷன் தான் நம்ம என்ன பிலீவ் பண்ணுறதுன்னு காமிக்கும். நம்ம எப்படி பிலீவ் பண்ணுறோன்னா கடவுளே இல்லாத மாதிரியும் எங்கேயோ இருக்கிற மாதிரியும் அவருக்கு ஏதாவது பண்ணி எப்படியாவது போய் நம்ம அருள் வாங்கிட்டு வர மாதிரி தான் ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஏத்தீஸ்ட்டு கடவுளை நம்புறதே இல்லை. தீஸ்ட்டு கடவுளை நம்புகிறாங்க, அந்த டைரெக்ஷனை நோக்கி போகிறாங்க, பட் ஆனால் கடவுள்கிட்ட போகல. நம்ம ரியலைஸ் சோல்ஸ், நம்ம ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் தான் அந்த ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த இடத்த எப்படி அடையிறது, அந்த இடத்துக்கு எப்படி போகிறது தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இங்கே இப்போ நான் பேசுறது எல்லாமே எதுக்குன்னா எப்படியோ அந்த இடத்த புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அஷ்டாவதார கீதையில் நல்ல லைன் இருக்கும் அது, அதாவது நீங்கள் ஞானம் அடையிறதுக்கு என்லைட் ஆகிறதுக்கு ஒருத்தன் குதிரையிலேருந்து கால் எடுத்து இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமா, அதோட கம்மியாகும்னு சொல்லுவாங்க. அவர் இதுக்கு சொன்னாங்கன்னா அப்போ மைக்ரோ செகண்ட்ஸ் நானோ செகண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அவ்வளோ டைமில் தான் புரிஞ்சிக்கிட்டா போ, எப்படி அவ்வளோ செகண்ட்ல முடியும்? எத்தனோ நேனோ செகண்ட்ஸ் வந்துச்சு, இப்போ நம்ம பேச ஆரம்பித்தா ஒரு 10,000 நேனோ செகண்ட் வந்துருக்கும். ஏதாவது ஒரு இடத்துக்கு இங்கேருந்து அங்கேருந்து போனால் கூட ஒரு 3 மைக்ரோ செகண்ட் தேவைப்படுது. ஸோ அப்போ ஏதாவது கொண்டு வரணும், ஏதாவது பண்ணணுன்னா அது டைம் தேவை. ஏற்கனவே இருக்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு டைம் தேவையில்லை. ஸோ அதான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் நான், இந்த கிராவிட்டி. கிராவிட்டி உருவாக்கலாம் தேவையில்லை. இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் இங்கே ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு, எல்லாருக்குள்ளேயும் ஆப்ரேட் ஆகுது, எங்குள்ளேயும் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற அந்த புரிதல் ஒரு செகண்ட் கூட ஆகாது. அது புரிஞ்சவுடனே அது இருக்குது, ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த புரிதலை தான் உங்கள் லைஃபோடு கனெக்ட் பண்ணி அது உங்களுக்கு உங்கள் இன்டெலிஜென்ஸ் ஒத்துக்கணும். என்னுடைய இன்டெலிஜென்ஸ் ஒத்துக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, உங்கள் இன்டெலிஜென்ஸு. ஆமாம் இல்லை, ஆமாம் இல்லை, இது லைஃப்பில் இப்படி தானே இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஏதாவது பண்ணி உங்களுக்கு ஓ இதுதான் அதுவா, எதுக்கு இப்படி ஸ்வைப் ஸ்வைப் சொன்னாங்க, எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு கிளிக் ஆகும். அந்த கிளிக்கிங் பேர் தான் நம்ம என்லைட்மெண்ட் சொல்கிறோம். அது மூலமாக என்ன நடக்கும்னா லிபரேஷன், முக்தி. முக்தினா அதையும் நம்ம திருப்பி ஏதோ ஒரு கற்பனை மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இயல்பாக இதே இடத்துல நம்ம சண்டை போட்டு இருக்கலாம், இதே இடத்துல நம்ம நரகமாக கூட ஆக்கலாம். என்னடா அது ஒரு சேர் கூட இல்லை உட்காரத்துக்கு, இவருக்கு மட்டும் சேர் போட்டு விட்டாங்க, நல்லா ஜாலியாக உட்காந்துக்கிறாரு, கால் நீட்டு உட்கார முடியல அப்படின்னு இந்த இடத்துக்கு கொஞ்சம் ரகமாகலாம். வெயில் அடிக்குது, ஃபேன் இல்லை, இது பாட்டு பேசினே இருக்காது, தூக்கமாக வருது, நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துருக்கோம், டீ கூட கொடுக்க மாட்டாங்க, கேட்டால் ஈவினிங் நட்டின்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரகமாகலாம் இல்லை இந்த இடத்த. இதே ரெசிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் விட்டவுடனே இந்த இடமே கூட பியூட்டிஃபுல்லாக ஆகலாம். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் தான் ஹெல்லை ஹெவனை கிரியேட் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ல எடுத்தோடனே நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் விட்டுடுறோம். விட்டவுடனே எல்லாருமே அழகாக தெரிவாங்க, எல்லாருமே சொந்தக்காரமே தெரிவாங்க, எல்லா இடமே சொந்த இடமா தெரியும். வீடு பேருன்னு ஒரு தமிழில் நல்லா வாக்கியம் இருக்கும், முக்தியை வந்து வீடு பேருன்னு வாங்க, வீட்டுக்கு வந்து ஃபீலிங் இருக்கும். சரி, வீட்டில் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது, எக்ஸிபிஷன் மால், ரங்கராட்டம் இருக்காது, ஷாப்பிங் மால் இருக்காது, சரவணா ஸ்டோர்ஸ்லாம் இருக்காது. போயிட்டு வந்தால் ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கும், ஒரு நல்லா வீட்டில் வந்து பீங் அட் ஹோம்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது இல்லை, அதுதான் லிபரேஷன். ஸோ அந்த ஃபீலிங்க்கு தான் அழகாக வீடு பேருன்ற வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. சரி, நான் இன்னும் ஏதாவது கொஞ்சம் கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல நீங்கள் ஸ்டில்னஸ் மனநாசன் ஒத்துக்கிறீங்களா? ஸ்டில்னஸ் மனநாசன் ஸ்டில்னஸ்ன்ற வரும்போது அது எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு லயமாக தான் இருக்கும். அது
ஸோ அந்த லயம் அது வந்து மனோநாசம் நம்ம சேர்க்க முடியாது, பட் கொஞ்சம் ஃபார் பெட்டரான மனோலயம் சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய கோயில் போற பழக்கம்லாம் இருக்கு, அதெல்லாம் விடலாமா வேண்டாமான்ற மாதிரி ஆர்வம் இருக்கு. இந்த பழக்கம்லாம் நம்மளுக்கு நல்லதாமா? அதே மாதிரி எங்கர் ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இப்போ அவங்களுக்கு அப்சாக்டாக புரியாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வரது நல்லது. ஸோ அதுக்காக நீங்கள் கூட கோயிலுக்கு போகலாம், ஒர்ஷிப் பண்ணலாம், அடுத்தது உங்களுக்காக பண்ணுறீங்க அதுவும் பண்ணலாம். ஏன்னா போகலாமா, நீங்கள் போங்க, அதை விட ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இதை புரிஞ்சிக்க உங்களுக்கு எதெல்லாம் தேவையானதோ அதெல்லாம் இருக்கும், தேவையானதெல்லாம் விழுந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஃபோர்ஸாக இதை பழத்தை பறித்து விட கீழே போடாதீங்க. அந்த பழம் கனிய கனிய கழிஞ்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். ஸோ எந்த இது நல்ல ஹேபிட், நான் கெட்ட ஹேபிட்டே சொல்கிறேன், எந்த கெட்ட ஹேபிட்டுமே கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டைரெக்ஷன் கரெக்டாக போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு எல்லாம் சம்பிரதாயம் சடங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க. இப்போ என்ன நான் எதிர்பார்க்குறேன்னா, இது ஃபைன், நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் புரிஞ்சிக்காமல் இருந்ததுக்கு இப்போ ஏதோ புரிஞ்சிருக்கு, வாழ்க்கையில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. இப்போது இது இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லப்பட்டது, அப்சாக்ஷனுக்கு போகணும் இல்லை? இப்போ மாஸ்டர்ஸ்லாம் எதோ சொல்கிறாங்க, ஏதோ இடத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருக்காங்க, அந்த இடத்துக்கு போகணும் இல்லை? ஸோ அது என்னன்னு ட்ரை பண்ண புரிஞ்சுக்க போ பாருங்கள். ஏதோ வார்த்தை மூலமாக இண்டிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது என்ன, அது அது என்ன இடம், அது என்ன விஷயம், எப்படி போகணுன்றதை கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஆ சரி, அந்த புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, இப்போ நம்ம வந்து டினே பண்ணல, கடவுள் நிறைய தெய்வங்கள் இருக்குது, அதே மாதிரி நம்ம உடம்புல ஃபிசிக்கல் பாடிலேருந்து சூட்சும சரீரம், காரண சரீரம், ஆனந்த சரீரம், நிறைய சரீரங்கள் இருக்குது, அதே மாதிரி கர்மா இருக்குது, அந்த டேட்டா பேஸ் இருக்குது, நம்ம பண்ணுற பாவ புண்ணியங்கள்லாம் அப்டேட் ஆகுது. ஸோ அடுத்த ஜென்மம் நம்ம அதுல கரெக்டாக வரும், ஆகாமிய கர்மா எல்லாம் கரெக்டாக வரும், சஞ்சீத கர்மா வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த இந்த போர்ட்ஃபோலியோ எதுவுமே நம்ம டினே பண்ணுறல. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவ்வளோ விஷயம் கடவுள் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்காரு, நம்ம அப்போ நம்ம குழந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகணும். இந்த இந்த இளவரசன்லாம் இருப்பாங்கள்ல, ராஜா கூட கொஞ்சம் பொறுப்பு இருக்கும், கடமை இருக்கும், இளவரசன் அதுவும் இருக்காது. ஸோ ராஜா வந்து எல்லா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் கடமையும் இருக்குது, இளவரசனுக்கு அந்த கடமையும் கிடையாது. ஆ ஸோ நீங்கள் சரண் கூட ஆக தேவையில்லை, நீங்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுதுன்னா சரண்டர் நடக்குமா?
நீங்கள் சரண்டர் பண்ண பண்ண முடியாது சரண்டர்லாம். சொல்லுங்கம்மா. ஆமாம் உங்களுக்கு புரியும். ஓஹோ ஆமாம், உங்கள் இன்டெலிஜென்ஸ் வந்து ஓஹோ இப்படி தான் இருக்குது, இப்படி தான் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு புரிஞ்சவொடனே ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. நம்ம ரிலாக்ஸ் ஆகிறது ட்ரையே பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணுறது எல்லாமே எல்லா எஃபர்ட்டுமே எதுக்கு பண்ணணும்னா புரிஞ்சுக்கிது ட்ரை பண்ணணும். நீங்கள் புரிஞ்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸேஷன் வந்துடும். கேளுங்கம்மா. கேள்வி கேட்கல, நான் பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ நம்ம வேதாந்தாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய மனித குறிக்கோள் என்ன இருக்கணும்னா முக்தி தான் குறிக்கோள். மனிதனுடைய உயர்ந்த லட்சியம் முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்தி தான் குறிக்கோள்னா நம்ம முக்தி அடையணும். அப்போ நம்ம முக்தி அடையல, ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகணும். ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகணுன்னா பஸ்ஸில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், ஹெலிகாப்டரில் போகலாம். அது மட்டும் இந்த இடத்துக்கு போய் சேரணும், லிபரேஷன். இதுதான் நம்மளுடைய பர்பஸ். நம்ம போகிறதுக்கு எதாவது எது ஹெல்ப் பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணிட்டோம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம இது வரைக்கும் யூஸ்வலாக என்ன மெத்தட்ஸ்லாம் இருந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம பக்தி மார்க்கில் வந்து சரணாகதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி யூ ஆர் தட் தத்துவமசி, அதுவே நான், ஐ ஆம் தட், இந்த மாதிரி டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு மெத்தட்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக, தே ஹெல்ப் ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட்டிங் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ பாண்டேஜ்லேருந்து லிபரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து இறைவன் தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க, அந்த சரணாகதிக்குள்ளே வந்தாலும் நீங்கள் லிபரேஷனுக்குள்ளே விழுந்துருவீங்க. இல்லை நான் தான் அந்த மெய்ப்பொருள், அந்த அழியா பொருள் அப்படின்னு நீங்கள் உங்கள் இன்டெலிஜென்ஸ் நம்பிடுச்சுன்னா நீங்கள் லிபரேஷன் வந்துடுவீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்கு போகிறது தான் முக்கியம். அதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி யாரெல்லாம் தடங்களாக இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நம்மளுக்கு ஆன்மா ஒன்று இருக்குது, இறைவன் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு யார் தெரியும்னா, எப்படி தெரியும்னா மாஸ்டர் சொல்லி தான் தெரியும், வேதாந்தா சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி கைட் பண்ணி தான் நம்ம போகிறோம். ஆ, அந்த இடத்துக்கு ரீச் ஆகலை நம்ம. அப்போ எது தடுக்குது, யார் தடுக்கிறாங்க? இடத்துக்கு ரீச் ஆகாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம், என்னென்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லலாம் ஏதாவது ரெண்டு மூணு பாயிண்ட். கால் வச்சு அந்த சேரில் ஒன்று ரெண்டு சேர் இருக்குது, உட்காந்துக்கலாம். இல்லை கால் நீட்டி உட்காந்துக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கூட இருக்கலாம். மித் இருக்கு, ஓகே. ஃபியர் இருக்கு, ஓகே. இன்செக்யூரிட்டி ஓகே, அபவுட் லைஃப் ஓகே, ஓகே. அந்த பாதையை ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற சில கமிட்மெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, சரியாக பார்த்து ட்ராவல் பண்ண முடியலன்றீங்க.
இக்னோரன்ஸ். ஓ கரெக்ட். ஈகோ தலங்களாக இருக்கு. அனிஷ், எனி திங் ஃப்ரம் யுவர் சைட்? ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் லிட்டில் பிட்? ஓகே. எக்ஸ்டர்னல் லைஃப் ஒரு செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எனர்ஜி எஃபர்ட்லாம் போகிறதுனால இது சரியாக ட்ராவல் பண்ண முடியல, அதனால் ரீச் பண்ண முடியல. ஓகே. உங்களுக்கு சொன்ன மாதிரி அம்மா வந்து நிறைய ராமேஸ்வரம் படிப்பாங்க. ஸோ நான் காலேஜ் படிக்கும் போது படிச்சுட்டு இருந்தேன், படிச்சுட்டு விவேகானந்தர் புக்ஸ்லாம் படிப்பேன். படிச்சுட்டு சரி காலேஜ் முடிச்சிட்டோன்னே எனக்கு மடத்தில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பிரம்மச்சரியை ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு மூணு நாலு வருஷம் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வர வேண்டியதாக இருந்துச்சு. வெளியே வந்தேன், வெளியே வந்து வேறு மாஸ்டர்ஸில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து யூஸ்வலாக யாராவது சன்னியாசி போகிறனா எல்லா அம்மாவுக்கும் பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கு வந்து சரி ரொம்ப கடல் நோக்கி போகிறான், ராமகிருஷ்ணன் கிட்ட தான் போகிறான்னு சொல்லி ஒரு ஆசிரமில் ஜாயின் பண்ணாலுமே ஒன்றும் பிரச்சனையாக இல்லை. ஸோ அதனால் ஒரு ஈஸியாக ஜாயின் பண்ணிட்டோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனையாக இருந்ததுன்னா திரும்பி வர்றது பிரச்சனையாக இருந்தது. ஸோ எங்கள் ராமகிருஷ்ணன் மட்டும் விட்டு வந்துட்டானே, எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிது அவனுக்கு. ஸோ அந்த வாய்ப்பை விட்டு வெளியே வந்துட்டானே. அதுவும் அப்போ ஓஷோ பேரை சொல்லிட்டு தான் வெளியே வாங்க. அப்போ ஓஷோக்கெலாம் பயங்கர கேட்டேன் நேன், இப்போயாவது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓஷோ பேர் சொல்லிட்டு வெளியே வரானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் ஜேகே, அப்புறம் நம்ம யூஜி. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரோட மாஸ்டர்ஸ்லாம் அப்பப்போ மாறிட்டே வந்தது, ஒரு 3 இயர்ஸ் அப்படி இப்படி மாறிட்டே வந்தது. ஸோ எங்கள் அம்மா யூஸ் கிட்டலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துக்காக போய் சுற்றக்கூடாது, ஒரே இடத்துல நின்று தோணுனா தண்ணி கிடைக்கும், ராமகிருஷ்ணன் கூட காசு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு 10 அடி வரத்தில் தோண்டோன்னா தண்ணி கிடைக்கலன்னு இடத்துல போய் தோண்டக்கூடாது, அங்கே ஒரு 10 அடி தோண்டுவேன், அப்புறம் அங்கே கிடைக்கலன்னு இடத்துல தோண்டுவேன், இதே 30 அடியும் ஒரே இடத்துல தோண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் நான் யோசித்தேன், இதுவாக நம்ம இப்படி தான் ஒரு இடத்துல தோண்டிட்டு இருந்தோமா, இப்படி தான் இர்ரெஸ்பான்சிபிளாக ஒரு இடத்துல தாவிட்டே இருந்தோமா அப்படின்னு நான் கொஞ்சம் பார்க்கும்போது அந்த மாதிரி இன்சின்சியராக எந்த மாதிரி தெரியல. நான் வந்து என்னுடைய சீக்கிங்க்கு ட்ரூவாக இருந்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒரே இடத்துல தான் நோண்டியிருக்கிறேன், டூல்ஸ் தான் மாறி இருக்கு. எனக்கு அப்போ காலேஜ் டைமில் இருந்த ஒரே டூலு ராமகிருஷ்ணன் தான், அவரை வச்சு ஒரு 5 அடி 10 அடி நோண்டினேன், தண்ணி கிடைக்கல. அப்புறம் வேறு ஒரு பெட்டரான டூல் கிடச்சிது, அதை வச்சு நான் கொஞ்சம் டிக் பண்ணேன். அப்புறம் அதை விட பெரிய ட்ரில்லிங் மிஷின் மாதிரி கிடச்சிது, அதை வச்சு நான் நோண்டினேன். ஸோ எனக்கு வந்து டூல்ஸ் மேலே அட்டாச்மெண்ட் கிடையாது, என்னுடைய சீக்கிங் தான் என்னை கொண்டு போகணும்னு நான் சீக்கிங் ட்ரூவாக இருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு தண்ணியை கொடுத்துச்சு. ஸோ நான் வந்து ஒவ்வொரு இடமா தாண்டல, ஒரே இடத்துல நோண்டிகிட்டு இருக்கேன், அதுக்கு தேவையான டூல்ஸை நான் அப்பப்போ மாற்றிருக்கிறேன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ நம்ம என்ன அது கொஞ்ச நாள் காலப்போக்கில் டூல்ஸோடு அட்டாச் ஆக ஆரம்பிச்சிடும். டூல்ஸோடு 5 வருஷமாக வச்சு பழகி டூல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் போய் நம்ம என்ன பர்பஸ்க்காக டூலை எடுத்தோன்றது மறந்து போய் சீக்கிங். ராமகிருஷ்ணன் ஒரு இடத்துல நல்லா சொல்லுவார், ராமகிருஷ்ணன் வந்து சரணாகதி பண்ணும்போது அவர் காலேஜ் நடிப்பை நின்று சொல்லுவார், இந்த மாதிரி என்னுடைய நல்ல செயல்களையும் எடுத்துக்கோ, கெட்ட செயல்களையும் எடுத்துக்கோ, என்னுடைய நல்ல குணங்களையும் எடுத்துக்கோ, கெட்ட குணங்களையும் எடுத்துக்கோ, நான் பண்ண நல்ல காரியம் புண்ணியமும் எடுத்துக்கோ, பாவத்தையும் எடுத்துக்கோன்னு வரேன். அதெல்லாம் சொல்லிட்டே வருவார் ஒன்றுனா.
எனக்கு ஆச்சரியமாக எப்படின்னா புண்ணியத்தில் கூட எடுத்து சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா டியூவல்ட்டிஸும் எடுத்து சொல்லுவார், எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் சொல்லும் போது இந்த உண்மையை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா இந்த உண்மையை கொடுத்துட்டுன்னா இது பண்ண இப்போ சத்தியம் எல்லாமே பொய்யாயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லுவார். ஸோ அதுதான் ஒரு சீக்கோட லட்சணமாக இருக்கணும்னு தோணுது எனக்கு, ஹானஸ்டி டு சீக்கிங். சரி, நம்ம என்லைட்டன் பர்சன் மாதிரி ஆக்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம என்லைட் ஆகலை, ரிக்ரெட் ஆகலை. அப்போ நம்ம லட்சணம் எப்படி இருக்கணும்னா, ஒரு சீக்கருக்கு என்ன தேவையோ அந்த லட்சணம் இருக்கணும். அந்த சீக்கிங் ட்ரூவாக இருந்தால் அந்த சீக்கிங் கரெக்டாக விட்டுரும். ஸோ நம்ம நம்ம கடமை என்னென்னா, என்லைட்டன் மாதம் மாதிரி பிஹேவ் பண்ணுறது கிடையாது, அவங்கள மாதிரி நீளம் முடி வச்சுருக்கிறது கிடையாது, தாடி வச்சுருக்கிறது கிடையாது, வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணுறது கிடையாது. இது நம்மளுடைய குவாலிட்டியாக இருக்கக்கூடாது. நம்மளோட குவாலிட்டி எல்லாமே ஆனஸ்ட்டாக சீக்கிங்க்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா மட்டும் செக் பண்ணால் போகலாம். மாஸ்டர்ஸ்லாம் நம்ம ஈகோ பேரில் வச்சுக்கிட்டோமா, நம்ம மாஸ்டர் நம்ம மாஸ்டரை பற்றி பெருமையாக பேசுறதெல்லாம் ஈகோவா, இல்லை மாஸ்டருக்காக சண்டை போடுறதுலாம் ஈகோவா? அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்க்கணும். உள்ள இது நம்ம எதோட அட்டாச் பண்ணி எதோ பெருசு பெருசாக பண்ணுறோமே, அதெல்லாம் பெருசு பெருசுன்னு சொல்லிட்டு நம்ம அது மேலே போய் நிற்குமா? நம்ம நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில்? இப்போ அந்த லேப்டாப்பில் அந்த கம்ப்யூட்டர்லாம் பாஸ்வேர்ட் போடும்போது பாஸ்வேர்ட் போட்டால் என்ட்ரு ஆகணும், என்ட்ரு ஆகிட்ட உள்ளே போயிடுவோம். தப்பான பாஸ்வேர்டு போட்டால் உள்ளே போகாது, வெளியே நிற்போம். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு தப்பான பாஸ்வேர்டு போடுறது வெளியே நிற்கிறாரு, அது மாதிரி எல்லாம் தப்பான பாஸ்வேர்டு போட்டு வெளியே நின்றுருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே என்ன சண்டை நடக்குதுன்னா, என்னுடைய தப்பான பாஸ்வேர்டு தான் பெரிய பாஸ்வேர்டு, இந்த சண்டை தான் நடக்குது. பாஸ்வேர்டு போட்டால் நீ உள்ளே போய்ட்டு நிம்மதியாக இருக்க போகிற, முடிஞ்சு போச்சு, இங்கே சண்டை எதுக்கு? என்னுடைய தப்பான பாஸ்வேர்டு தான் பாஸ்வேர்டு தான் பெரிய பெரிய சே தப்பான பாஸ்வேர்டு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா? சரி, இந்த போட்டே எதுக்குன்னா, ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு கொண்டு போகிறது தான். ஒன்ஸ் கொண்டு போயிட்டால் போட்டே தேவையில்லை. நீ போட்டை பிடிச்சிட்டு இருக்கனாலே நீ அந்த கரைக்கு போகலன்னு. இப்போ கரை சேர்க்காத போட்டை எதுக்கு நம்ம பிடிச்சிட்டு இருக்கணும்? ஸோ அப்போ நம்ம பார்த்தா நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம சின்சியராக ஆரம்பிச்சிருக்கோம், இங்கேயோ சீக்கிங் ஆனஸ்ட்டாக இருந்திருக்கோம். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த போட்டு பஸ்ஸு எடுத்துன்னு போய் விடும் சொன்னது, பாஸ்வேர்ட்ஸ்லாம் எடுத்துன்னு போய் விடலை, நம்ம அந்த இடத்துக்கு போகல கிடைக்கலான்றதுக்காக, சரி இதுக்கு தான் இருக்குது அதை பிடிச்சி போகணும், ஸோ அதை பிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம 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 நினச்சிருக்கோம், நம்ம ஸோ கால் என்ன சொல்கிறது, அபிமானம், மாஸ்டர்ஸ் மேலே இருக்க அபிமானம், நம்ம நம்ம பண்ணுற ப்ராக்டிஸ் மேலே இருக்க கௌரவம் பெருமை, இதெல்லாம் நம்ம நம்மளுடைய ஈகோவுக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லை நிஜமாக சீக்கிங் சப்போர்ட் பண்ணுதா ஒருவாட்டி பார்க்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான் அது. நான் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணருடைய விவேகானந்தர் புக்ஸ்லாம் நிறைய படிப்போம், அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண மட்டில் சேர்ந்தோம், அதுக்கப்புறம் வெளியே வந்தப்பறம் ஓஷோ புக்ஸ்லாம் கொஞ்சம் படிப்போம். ஸோ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்லாம் படிச்சுட்டு இருப்போம். அப்போது ராமகிருஷ்ணன் மட்டும் வெளியே வந்தாச்சு, ஓஷோ கம்யூனிக்கு போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். அதில் ஓஷோ சொல்லுவார், இந்த மாதிரி விவேகானந்தா இஸ் நாட் என்லைட்டன்வார் அப்படி டப்புக்கு அந்த புக்கே வந்துச்சு எனக்கு. ஏன்னா அது விவேகானந்தா என்லைட்டன் இல்லையா, எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அந்த புக்கு எடுக்கிறதுக்கே பயமாக இருந்துச்சு, ஐயோ இனிமேல் ஓஷோ படிக்கூடாதா, படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ளிங்கில் தான் தங்கிட்டு இருந்தேன். சின்ன ரூம் தான், அந்த புக்கு அப்படியே 3 நாள் அப்படியே அதே இடத்துல இருந்துச்சு. அதை சுற்றிட்டே பாத்ரூம் போயிட்டு வருவேன், பஸ் மாற்றுவேன், வெளியே போக வருவேன், அந்த புக்கு தொடர்ந்தே பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் யார் என்னை வழிகாட்டி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவர் பின்னாடி 3 வருஷம் போய் இருந்திருக்கோம், அவரே என்லைட் இல்லைனும் போது எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, அவர் என்லைட் இல்லையா, அப்போ என்லைட்மெண்ட்னா என்ன, அப்போ இவர் என்லைட்டா இல்லையா, அப்போ இவர் நாளைக்கு வந்து இவர் வேறு என்லைட் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும், அப்போ நான் யாரை ஃபாலோ பண்ணுறது? அப்போது நம்ம சீக்கிங் மேலே ட்ராவல் பண்ணணும், நம்ம ட்ரூத் தெரியணுன்ற ஒரே ஒரு இன்டென்ஷன் தான் இந்த மாதிரி பல அப்ஸ்டக்கல்ஸை தாண்டி கொண்டு போகும். இல்லைன்னா ஏதோ இந்த மாதம் கூட அட்டாச் ஆகிடுவீங்க விவேகானந்தோட, இல்லை ஓஷோ கூட அட்டாச் ஆகிடுவீங்க. சீ, நம்ம தூக்கி போய் சேர்க்குற போட்டே தூக்கி போடணும். நம்மளுக்கு லிபரேஷன் கொடுக்குற என்லைட்மெண்ட் கொடுக்குற மாஸ்டரே தேவையில்லை லிபரேஷனுக்கு அப்புறம். அப்படி இருக்கும்போது அது ஏற்படுத்தாத மாஸ்டர்ஸ்லாம் நம்ம எதுக்கு சுத்தமாக சேர்த்து வச்சுருக்கோம்? ஸோ நம்ம எதில் அட்டாச் ஆகிருக்கிறோம், அதாவது நம்ம நம்ம முதுகில்
பேர்டன் மாதிரி ஆயிட்டாங்க. யாரெல்லாம் நம்மளுக்கு வழிகாட்ட வந்தாங்களோ அவங்களும் நம்மளுக்கு பேர்டன் ஆயிட்டாங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம சண்டை போட்டுருக்கோம், எந்த பாஸ்வேர்டு தப்பான பாஸ்வேர்டு, எந்த பாஸ்வேர்டு பெரிய தப்பான பாஸ்வேர்டு, எந்த பாஸ்வேர்டு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பாஸ்வேர்டு பர்பஸ்னால் என்டர் ஆகிட்டு உள்ளே போக வேண்டியதுதான். அப்புறம் பாஸ்வேர்டை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. ஸோ நம்ம அட்டாச் ஆகிருக்கோம்னா ஏதோ ஒரு ப்ராசஸ்க்கு, ஏதோ ஒரு ஃபிலாசபிக்கு, ஏதோ ஒரு மாஸ்க்கு அட்டாச் ஆகிருக்கிறோம். நம்ம சீக்கிங்க்கு அட்டாச் ஆகலை, சீக்கிங்க்கு உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். சரி, இது இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் பெரிய லெவல் வந்து காட்ஸ் பத்தியும் சண்டை வருது, அடுத்த லெவல் வந்து குருமார்கள் பத்தின ஒரு சண்டை வருது. நான் வந்து பாரம்பரியமாக ஒரு குருன்னு சொல்கிறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம், நம்மளோட கல்ச்சரையும் அதுதான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எப்படி என்னோட குருவை நான் போட்டுப்போம் இந்த சென்ஸ், இந்த பாஸ்வேர்ட் விட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் வர முடியும். இது எல்லாம் தேவைதாம்மா, நம்ம இந்த படிக்கட்டுலாம் தேவைதான். படிக்கட்டுலாம் எதுக்கு தேவைன்னா மேலே பொறுத்துடும், நம்ம படிக்கட்டிலே இருக்கிறதுக்கு இல்லை. அதை அதை வச்சு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சு மேலே போகணும். அதுதான் மாஸ்டர்ஸே விரும்புவாங்க, அதுதான் மாஸ்டர்ஸே. போட்டே இருக்குன்னா அந்த கரைக்கு போகிறது தான் போட்டு, போட்டில் வாழத்துக்கு போட்டு இருக்கல. நம்ம இங்கேயே தங்கிட்டு இருக்கோன்னா கொஸ்டின் பண்ணுமா வேண்டாமா? டு ஸ்டார்ட் வித் ஓகே, டு ஸ்டார்ட் வித் போட்டில் போகிறது ஓகே, போட்டை பற்றி தெரிஞ்சிக்கலாம், போட்டோட ட்ராவல் இருக்குனா போட்டோட அட்டாச் ஆகணும். இன்ஃபேக்ட் ஒரு மாஸ்டரோட அட்டாச் ஆனால் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ஹவ் ட்ராவல் ஃபார் இயர்ஸ் டுகெதர், ஏ டிகேட்ஸ் டுகெதர். மற்ற இடத்துல சொல்ல மாட்டேன் இது மாதிரிலாம், மற்ற இடத்துல நான் மாஸ்டர்ஸோட அட்டாச் ஆகும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ட்ராவலே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கூட வந்து அட்டாச் ஆகும் தான் சொல்லுவேன் மாஸ்டர் கூட. பட் தேர் இஸ் எ ஸ்டேஜ் வேர் யூ ஹவ் டு கோ பியாண்ட் தட். ஸோ அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் லிபரேட் ஆகிறதாம பெரிய கிராட்டிடியூட். நீங்கள் லிபரேட் அதுதான் மாஸ்டர்ஸ் எதுக்குமா, நம்ம லிபரேட் ஆகிறது தான். நீங்கள் லிபரேட் ஆகிறது தான் ஒரு பெரிய கிராட்டிடியூட். இப்போ நீங்கள் குழந்தை இருக்குன்னா அது எழுந்து நடந்து இங்கே அங்கே ஓடிதை பார்ப்பீங்களே, அது பார்க்குறது தான் வந்து சந்தோஷப்படுவீங்க நீங்கள். அதை விட்டு காலேஜில் உட்காந்துட்டு நீ பெரியம்மா எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கு அவ்வளோ செஞ்சுருக்குன்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அது எழுந்து நீ ஓட வேணாவா, ஆட வேணாவா, அதை பார்க்கறது அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுதான் ஆக்சுவலாக அவங்க வந்தது காரணமே. நீ அவங்கள உட்காந்துட்டு அவங்கள ப்ரைஸ் பண்ணிவிட்டு நீ சூப்பர்மா, நீ எனக்கு நல்லா, நீ இல்லைனா நான் இருக்க மாட்டோமா அப்படி இப்படின்னு புலம்புறது அவங்க விரும்ப மாட்டாங்க. நீங்கள் லிபரேட் ஆகிறது தான் அவங்களுக்கு பெரிய நீங்கள் செய்கிற கிராட்டிடியூட். நீங்கள் லிபரேட் ஆகாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு நீங்கள் பனிஷ் பண்ணுறது, அவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி. மாஸ்டர்னா நம்ம ஒரு ஸ்கில் செட் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஸ்கில் செட்டில் நீங்கள் வரலன்னா அவர் அவருடைய ஸ்கில் செட்டை க்வெஸ்சன் மார்க் ஆகிடுது இல்லை. சமாதியெல்லாம் வேறு, அதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸில் வரும். ஏன் பல மாஸ்டர்ஸ் இருக்கீங்க? செகண்ட் க்வெஸ்சன்ஸ். இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கிராவிட்டியை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா ஆப்பிள் மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன்னா இப்படி தான் சொல்லுவேன், நான் ஆப்பிள் ஒரு நாள் மரத்தில் கீழே உட்காந்துருக்கேன், எத்தனை வாட்டி உட்காந்துருக்கேன், ஆனால் ஆப்பிள் மேலேருந்து கீழே உந்துச்சு. அன்றைக்கி எனக்கு தோணுச்சு, ஓ ஏதோ கீழே இருக்குது, ஏதோ கிராவிட்டி இருக்குது அப்படின்னு ஆப்பிள் பற்றி சொல்வேன். பக்கத்தில் ஆப்பிள் வச்சுருப்பேன், கொஞ்ச நாள் ஆப்பிள் பெரிய ஸ்டாச்சு வச்சுருவேன். நான் செத்து போனப்பறம் எல்லா ஆப்பிளை வர்ஷிப் பண்ணுவாங்க. இன்னொரு இடத்துல இன்னொரு மாஸ்டர் வேறு மாதிரி பார்த்துருப்பாரு, சூட் கேஸை தூக்கும் போது புரிஞ்சுருக்கோம். அவர் சூட் கேஸை வச்சுருப்பாரு, அவருடைய டிசபிள்ஸ்லாம் சூட் கேஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இந்த இது எல்லாமே ஆப்பிளோ சூட் கேஸோ அந்த கிராவிட்டி இண்டிகேட் பண்ணுறது தான். ஸோ ஆனால் சொல்லும் போது வேறு வழியே கிடையாது, இப்படி தான் சொல்லி ஆகணும், அப்படியே அப்சாக்டாக பேச முடியாதுமா. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா
அது ஒன்று ஒரு ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி மாதிரி ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆகுறதும் தப்பு இல்லை. இனிஷியலாக ஒரு சாலிடாக ஒரு ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி நம்பி தான் ட்ராவல் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 4-5 வருஷமாவது ஒரு ஆசிரமம் போகணும், அங்கே சொல்கிற டெய்ட்டி ஒர்ஷிப் பண்ணணும், அங்கே சொல்கிற ஃபிலாசபி ஃபாலோ பண்ணணும், அவங்க சொல்கிற மாஸ்டர்ஸை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அங்கே ஜம்ப் பண்ண முடியும். நீங்கள் ட்ராவலே பண்ணலாம், ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ எல்லா ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபிஸும் தேவை, அது தாண்டி போகிறதும் தேவை. இப்போ தாண்டி போகிறதுக்காக இதெல்லாம் நம்ம மட்டம் தட்டுறது இல்லை, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் தேவை, இதெல்லாம் எது தேவைன்னா தாண்டி போகிறதுலாம் தேவையே. இப்போ தாண்டியே போனால் அப்புறம் இதை நம்ம இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகிடுது இல்லை. ஸோ ஏன்னா நம்மளுக்கு நம்ம பாசம் வந்துடும், நம்ம மாசம்தான் பாசம் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தை அப்படியே நம்ம லைஃபே கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. நம்ம லைஃப்பை சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் டிசிஷனே எடுத்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம பல டைம் தியாகம் பண்ணியிருப்போம் நம்ம மாசஸ் வாட்ஸ்அப்புக்காக. ஸோ இப்போ வந்து அதை விடுதுன்னா நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு கூட விவேகானந்தர் வேணாம் தான் ஓஷப் பின்னாடி வந்து ஆசிரமத்தில் வெளியே வந்துட்டேன். வந்த அப்புறமா விவேகானந்தர் என்லைட் இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஏற்றுக்க முடியும். இது மனம் இப்படி தான் ஆப்ரேட் ஆகும், அது அதுவும் தப்பு இல்லை. என்ன மிஸ் ஆச்சுன்னு வெளில ராமகிருஷ்ணா மட்டும் இல்லையா? நான் போகும்போது எனக்கு 20-21 நினைக்கிறேன். ஒரு 2 இயர்ஸ் நல்லா ஜபம்லாம் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 30,000 ஜபம், 50,000 ஜபம்லாம் பண்ணுவோம். அது 2 இயர்ஸ் நல்லா சின்சியராக 3 இயர்ஸ்லேருந்து போச்சு. அப்புறம் செகண்ட் இயர்லேருந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆச்சு எல்லாமே. இது ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியலேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிது. அதை விட இன்னொன்று, அப்போது வந்து அங்கேருந்த சன்னியாசிஸ் எல்லாமே நம்மளுக்கு ராமகிருஷ்ணரை பார்க்கறது இல்லை முக்தி இதெல்லாம் வந்து என்னாச்சுன்னா அர்ஜென்ட்டு தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது, முக்தி கிடைக்காது, அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம், ராமகிருஷ்ணா வந்து கொடுத்தா உண்டு, இல்லை சாகமோ தர்ஷன் கொடுப்பாரு, இப்படி அடுத்த ஜென்மத்தை தூக்கி போட்டாங்க. பெரிய பெரிய சன்னியாசி 40-50 வருஷம் இருந்தவங்களாம். இது பெரிய ஷாக்கிங்காக இருந்து இந்த ஜென்மத்தில் ஆக முடியும், நான் இப்போ ஆகணும், இதுக்காக நான் வீட்டு விட்டு வந்திருக்கிறேன், வேலைக்கு போகல, அப்பா அம்மா எதிர்த்து வந்திருக்கேன், திருப்பி வீட்டில் சேர்த்துப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது, சொந்தக்காரெலாம் எதிர்த்து வந்திருக்கேன். என்னுடைய எங்கேஜ் அது, என்னோடய கேரியர் ஃபார்ம் பண்ண வேண்டியது, என்னுடைய மேரேஜ் ஃபார்ம் பண்ண வேண்டிய ஏஜ், அதை விட்டு நான் வந்திருக்கிறேன். இங்கே வந்தால் இங்கே கூலாக சொல்கிறீங்க அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம், அதுக்கடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலான்ட்டு எனக்கு இப்போ ஆகணும் அப்படின் போது அங்கே பதிலே இல்லை. ஸோ ஓகே, வேறு எங்கே போகலான்றதும் வேறு ட்ராவல் ஆரம்பிச்சு. எப்போ ஓஷோ விட்டு வந்தீங்க? ஓஷோ 3-4 இயர்ஸ் இருக்கும். கம்யூனில் ஒரு வருஷம் இருந்தோம், அங்கே அங்கே வந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஓஷோ தான் அதே மாதிரி தான், நிறைய ஒரு நாளைக்கு ஓஷோவே ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் பேசுவார். அவருடைய புக்ஸை 8 மணி நேரம் படிப்போம் ஒரு நாளைக்கு. அப்படியே புக்கு அப்படியே புக்கை சாப்பிடணும் அப்படியே. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் புக்கிலேருந்து ஒன்றுமே கிடைக்கல எனக்கு. என்னென்ன சொல்கிறார் இந்த புக்கில், இவ்வளோ பெரிய புக்கு ஒன்றும் புரியல எனக்கு, என்ன சொல்ல வரான்னு பார்த்தா நிறைய ஜோக்ஸு, கதை, இந்த பாலிட்டிஷன் திட்டுவார், அந்த பாலிட்டிஷன் திட்டுவார், இந்த சம்பிரதாயம் திட்டுவார், சரி சொல்லி ஒரு புக்கு எடுத்து அப்படியே அடித்தேன். இது ஜோக்கு அடிச்சிடுவேன், இது திட்டுறாரு அடிச்சிடுவேன். ஸோ அடிச்சு பார்த்தா அந்த புக்கில் ஸ்பிரிச்சுவலாக எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 2-3 சின்ன விஷயம் தான் இருக்கும், அது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அந்த இடத்துக்கு எப்படி போகிறது இல்லை, இவ்வளோ பெரிய புக்கில் போய் 10 பேஜ் கூட தெரியல. அப்புறம் இது வழிகாட்டாது அப்படின்னு முடிச்சது. அதுதான் என் பயோகிராஃபின்னு அவங்களுக்கு கேஸ் எதுக்காக கேட்குறேன்னா, இந்த மாதிரி சில பேர் ஸ்டக்காக இருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டு வெளில வந்தீங்கன்றது நாம இந்த ஸ்டேஜில் இருக்கோன்றது ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுவாங்க. அதனால தான் நேராக பகவத் தானே ஜேகே யூஜி எல்லாம் ட்ராவல் பண்ணலாம். எக்கட்டோலே அவருக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டோம். அது கூட அந்த பவர் ஆஃப் நோ கூட புக்கு டீனை பாண்டிபதால் தான் வித்துட்டு இருந்தாங்க. ஆன்மீகமே வேணாம், ஆன்மீகம் படிச்சு படிச்சு நம்ம நாசமாக போயிட்டோம். நம்ம உலகியல் புக்ஸாக படிப்போம் கொஞ்சம். இண்டிகேட்டர்ஸ் தான், ஏதோ ஒன்றில் உங்களுக்கு கிளிக் ஆகலாம், ஏதோ ஒன்றில் நீங்கள் புரிய வேண்டியது புரியும் உங்களுக்கு. அது எப்படி புரியும்னு தெரியாது எனக்கு. நான் பேசும்போதும் புரியலாம், நீங்கள் சும்மா பராக் பார்த்துக்கும் போது நீங்கள் யோசிக்கும் போது புரியலாம், இல்லை புக் படிக்கும் போது புரியலாம், இல்லை ஏதாவது ஆழ்ந்த துன்பத்தில் இருக்கும்போது கூட புரியலாம். மேட்டர்னா புரியணும்,
அது உங்கள் லைஃப்பில் அது உங்களுக்கு எப்படி ஏற்படும் எனக்கு தெரியாது. சும்மா கேஷுவலாக வேறு எதாலும் கேளுங்க, ஏன்னா இது கொஞ்சம் சீரியஸான டாபிக்னால கொஞ்சம் எல்லாமே அப்ட்ராக்டாக இருக்கும், கொஞ்சம் இது பேச வேண்டியது இருக்கும், அது சார்ந்த கொஞ்சம் ஜோக் அடிக்க வேண்டியது கட்டாயமும் இருக்கும். விவேகானந்தர் என்லைட்மெண்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த புக்கில் எழுதியிருக்கீங்க, அந்த புக்கில் சப்போர்ட் இருந்தது. அவர் யாருன்னு தெரிஞ்சவனே செத்து போயிட்டார். ஸோ அவர் அது வரைக்கும் வாழ்ந்தபோது அவர் யாரும் தெரிஞ்சிக்கவே இல்லை. அவர் So till he lived, he was not enlightened. The moment he enlightened, one or two days he lived. So that was his boon. Bookla potunnu sonna avaru. Akkavoda question follow panni oru question. So independent ah agunungalukkaga da main special process குள்ளேயே வந்தது. சரிங்க. ஸோ இண்டிவிஜுவல் இன் சென்ஸ் லைக் என்னோட ஓன் எனக்கு யாரோட டிபெண்டன்ஸ் இருக்கக்கூட எதாவது நம்மளே நம்ம பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் ஸ்பெஷல். அதை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாறுச்சு. தென் அதை நீங்கள் சொன்ன மாதிரி ட்ராவல் பண்ணி டென்ட் சி அப்படிங்கிறனால நம்ம எல்லாத்தையும் நம்ம ஏன் தேவையில்லாமல் ஒரு நாடகம் மாதிரி அதை போட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுருவோம். எல்லாத்தையும் விட்டுட்டு இயல்பாக இருந்து நம்ம அந்த இண்டிபெண்டன்ஸை நம்மளால் பண்ண முடியுமா, லைக் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போக முடியுமா, ஒரு நார்மலாக ஒரு மனுஷனாக இருந்தால் அந்த ஒரு அந்த எக்ஸ்ப்ரெஷனை புரிஞ்சுக்க முடியுமாங்கிறதுக்காக லைக் பாஸ்ட் 2 இயர்ஸ் இப்போ வந்து நான் பல இந்த ப்ராக்டிஸு வீடியோ லெக்சர்ஸ் எதுவுமே எந்த புக்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு மேன் டு மேனாக ஒருத்தர் யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது சிரித்து பேசி அப்படி பண்ண முடியுமான்னு பார்த்தா அப்பயுமே அது தெரியல. இது இப்படி தான் நான் இப்படியுமே ட்ரை பண்ணி பார்க்குறேன் வந்து, பட் அதை விட இன்னுமே எங்கேயோ போய் என்டாங்கிள் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இருந்ததை விட நான் இப்போயும் நிறையா விஷயத்தில் நிறையா இன்சிடென்ட்ஸ் நிறையா ஃபீலிங்காக சிக்கின மாதிரி தான் இருக்குது வந்து. எனக்கு இதுலேயும் இன்னும் ஒரு தேர்வு கிடைக்கவே இல்லை. எந்த பாத்து அப்படிங்கிறதே வந்து இன்னும் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் விஷயம் அது ஒன்று மட்டும்தான், அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ். சர்ச் கரெக்டு தான். ஸோ அந்த ஏதோ நோக்கி போயிட்டே இருக்கீங்க, தட்ஸ் குட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டே கொஞ்சம் கிளியர் கட்டாக இல்லை. ஸோ அதுவே ஒரு மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சீக்கிரம் பார்த்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நான் இனிஷியல் ஒரு ப்ராக்டிஸ், ஒரு சின்ன ப்ராக்டிஸ் எடுத்து அதை கண்டினியூஸாக அதை பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள பற்றி டீக்ரேட் பண்ணும்போது நம்ம தாட் நம்ம பண்ணுறது சரிதானா, நம்ம சீக்கிரம் சரிதாங்கிற மாதிரி டவுட் வர ஆரம்பிச்சு. தென் அகெய்ன் ஸ்டேபிள் பண்ணி ஓகே ஒரு வருஷம் பிரேக் எடுத்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற எல்லாத்தையும் ஜாப் அண்ட் ஸ்டடீஸ் அண்ட் திங்கிங் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 1 இயர் வி கோ அப்படின்னு பார்த்தாலும் அகெய்ன் கமிட்மெண்ட்ஸ் அந்த அந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் இஸ் கெட்டிங் திரும்ப திரும்ப என்டாங்கிள் ஆகுது. சரி நம்ம இது எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு நம்ம நார்மல் பீயிங்காக எப்படி இருப்போம், எதுவுமே எதையும் நடிக்கலாம் வேண்டாம். ஸோ நம்ம பண்ண ப்ராக்டிஸை விட்டுருவோம், நம்ம பண்ண பிலீஃபை விட்டுருவோம், நம்ம படிக்கிற புக்ஸை விட்டுருவோம், நார்மலான நாவல், நார்மலான சாப்பாடு, நார்மலான மனுஷாக இருந்து பார்ப்போமே, ஏன் அப்போ அப்போ பார்க்க முடியாதா அப்படிங்கிற முயற்சியில் ஒரு 2 வருஷம் போயிட்டுருக்கு. திரும்ப எங்கேயோ பரடி போய் சட்டன் ஸ்காட்ச் ஜீரோக்கு போன மாதிரி இருக்குது. இங்கே எங்கே போகிறோம் ஒரு விஷயம் புரியுது, அக்செப்ட் பண்ண தைரியமும் இல்லை, மனசு தெம்பும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் நாங்கள் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய பேசுவோம், பேசி பேசி மணிக்கணக்காக பேசுவோம், வருஷக்கணக்காக பேசியிருந்தோம், ஒன்றும் நடக்கல, வெத்து போயிருந்தோம் அந்த ஸ்டேஜில். அப்போ ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அப்போ ஃப்ரெண்டோட அக்கா வந்து ஏதோ அவங்களும் வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல், உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதை பார்த்துருக்காங்க. அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஏதோ அந்த டாக்டர் கூட நர்ஸ் கூட பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, நம்ம சீக்கிங்கில் இருக்கிறோம், நம்மளால் சிரிக்கூட முடியல, அப்படியே மூஞ்சில் அப்படியே இறுகி போய் அப்படியே ரொம்ப ஏதோ சீரியஸாக தேடுற மாதிரி. இவங்க நம்ம அப்போல்லாம் எப்படின்னா இவங்களாம் சாதாரண மக்கள், அற்ப மனிதர்கள் மாதிரி தான் தெரிவாங்க மற்றவங்க, ஆன்மீகத்தில் இல்லாதவங்க தான். அப்படியே கீழே தான் எட்டி பார்ப்போம், ஓ இங்கே பண்ணுறீங்களா, இங்கே வேலைக்கு போய்ட்டுறீங்களா, சம்பாஷணிங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். இவ்வளோ இப்படி இருக்காங்க, அவங்களாம் சிரிக்க முடியுது, உடம்பு சரியில் வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த இடத்துல சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க நர்ஸ் கூட. நம்ம என்னடானா ஆன்மீகத்தை பாதுகாத்து அமிர்தஷ புத்திரகன்னு சொல்கிறாங்க. அந்த
ஆனந்தமயமான சொர்மம் நம்புன்றாங்க. நம்ம சிரிக்கணும் இல்லை, ஏன் இப்படி இருக்கணுமே, மட்டும் சாதாரணமாக ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக ட்ரை பண்ணுறோம், அதுவும் ஆக முடியல. சரி ஒன்று இப்படி இருந்து அந்த இடத்துக்காக போய் சேரணும், இல்லை அவங்கள மாதிரி சாதாரணமாக இருந்துருவோம், ஒழுங்காக சாப்பிடுவோம், தூங்குவோம், வேலைக்கு போவோம், அவங்க செய்கிறதே செய்வோம், இருக்கிற பிரச்சனை கம்மியாகும் அப்படின்னு நினச்சி அதை பண்ணால் அதுவும் பண்ண முடியல. ஸோ இட்ஸ் ரியலி டஃப் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகணுன்னா அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம அட்லீஸ்ட் தெரிஞ்சாலாவது அதுக்கான பாதையை வந்து நம்ம தேடி போகணும், போக முடியும் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு இடம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக இப்போ நான் இவ்வளோ தூரமாக ஏதாவது சம் யார் டூயிங் சம் ப்ராக்டிஸ் ஆர் யூ ஆர் ட்ரைங் சம்திங், ஆனால் அப்படின்னு இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது அன்னோன் தான். அது நோன் ஆகிற வரைக்கும் அது அன்னோன் தான். ஸோ அன்னோன்னாலே நமக்கு தெரியாதுன்னு இருக்கும். ஸோ அப்போ அந்த நோனுக்கும் அன்னோனுக்கும் பிரிட்ஜ் பண்ணும், அதுக்கு தான் மாஸ்டர்ஸ் அவங்க வேர்ட்ஸ் வராங்க. ஸோ அதை நம்பி தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அது போட்டை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம சின்சியராக பண்ணுறோமா, இது நோன் ஆக்க முடியாது, அன்னோன் தான் போய் சேர வரைக்குமே அது அன்னோன் தான். ஸோ அதனால் நம்ம அப்போ எது ட்ராவலுக்கு நம்ம எது சூட்டபுளாக இருக்கும், எதை நம்பி ட்ராவல் பண்ணணும்னா ஹானஸ்டி நம்பி தான், நம்ம சீக்கிங் ஆஃப் தி ட்ரூத் நம்பி தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அதில் நீங்கள் ட்ரூத் ட்ரூவாக இருந்தீங்கன்னா அது போய் கொண்டு போய் விட்டுரும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடம் எப்படி இருக்குது எனக்கு தெரியணும், இதோடய போர்ட்ஃபோலியோ என்ன அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. நான் ஆனஸ்ட்டாக சீக் பண்ணுறேன், அதுக்கு நான் ட்ரூவாக இருக்கிறேன், அந்த சீக்கிங் கொண்டு போய் விடும், அப்படி தான் எல்லோரையும் விட்டுருக்கு. ஸோ உங்களையும் அப்படி தான் விடும். ஸோ நம்ம அதுக்கு மட்டும் நம்ம ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி லெக்சர்ஸ் ஆகிற புக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு யூஸ் ஆகலை, மாஸ்டர்ஸோட பேச்சுகளாகட்டும் எனக்கு வந்து இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ. ஸோ ஹவு கேன் ஐ ப்ரொசீட் ஃபர்தர்? நீங்கள் உங்களுக்கு பக்தி உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை உங்களுக்கு நான் இதை அனலிசிஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடலாம் உங்கள் பர்சனாலிட்டி அப்படின்னா? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இவங்க ஏதோ சொல்கிறாங்க, இவங்களாம் ஏமாத்தலை, தேர் நாட் டிஸ்ஹானஸ்ட் பீப்புள், பட் தேர் நாட் ஏபிள் டு டிரான்ஸ்போர்ட் அஸ் டு தேர், அங்கே கொண்டு போக முடியல. அப்போ ஏதோ எங்கேயோ ஒன்று மிஸ் ஆகுது, அவங்க சின்சியராக தான் இருக்காங்க, நம்மளும் சின்சியராக தான் இருக்கும், அப்போ ஏதோ ஒன்று இடிக்குது, ஏதோ மிஸ் ஆகுது, அதுக்கு என்னன்னு கொஞ்சம் நீங்கள் சின்சியராக பார்த்தாலே கொஞ்சம் புரிஞ்சு. சும்மா இருன்னு சொல்கிறாங்க, அதே சமயத்தில் நீ வந்து ராமர் சொல்கிறது ஒருத்தன் தண்ணிக்குள்ளே தலையை வச்சு முள்ள முக்குனா எப்படி மூச்சு பிடிக்க துடிப்பானோ அந்த மாதிரி துடிக்கணும் இறைவனுக்காக அப்படின்றாரு. அப்போ ஏன் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சொல்கிறாங்க, ரெண்டும் ஆப்போசிட்டு. அப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணணுமா, அதை ஃபாலோ பண்ணணும், நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கணுமா, அறக்க பறக்க தேடணுமா, ரெண்டு பேரும் உண்மைதான் சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் அவரே ரெண்டும் சொல்லியிருப்பார். அப்போ எதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க, சம்திங் அப்சாக்ட் இது, அதான் பிரச்சனை. ஒரு ஃபிசிக்கலாக இருந்தால் ஈஸி, நான் நேராக ஜிபிஎஸ் போய் கரண்ட் லொக்கேஷன் பார்த்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். இது ரொம்ப சட்டிலான விஷயம், அது இது புரிஞ்சிச்சுன்னா இது சட்டில் கூட சொல்ல முடியாது, அப்படியே ஃபிசிக்கலாக அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அது புரியாத வரைக்கும் இது எல்லாமே ஒரு குத்து மதிப்பாக ஏதோ ஒன்று வேகமாக தான் இருக்கும். அது கொஞ்சம் சட்டிலாக, கொஞ்சம் ஒரு பொறுமையாக, கொஞ்சம் நிதானமாக ட்ரை பண்ணி பாருங்க. முன்னாடி இருக்கிறாங்க, மேல இருக்கிறாங்க, அவங்க பார்த்துருந்தோம். ஸோ இது ஒரு வாழ்க்கையில குறிக்கோள் ஆகும்.
came to a conclusion that nothing is, I cannot find anything. It is already there. அப்படின்னு அது புரிஞ்சிருச்சு. பட் பெருசாக ஒன்றும் லைஃப் ஸ்டைலில் என் லைஃப் ஸ்டைல் அண்ட் திங்கிங் வைஸ் ஹேபிட் வைஸ் ஒரு பெருசாக ஒரு மாற்றம் இல்லை. நான் அப்படி முதலே அப்படி தான் இருந்தேன், இப்பயும் அப்படி தான் இருக்கேன். உங்களுக்கு அந்த தவிப்பு போயிடுச்சுன்னா ஒன்று கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, நார்மலாக இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் சில ஹேபிட்ஸ்லாம் இருக்கும், சப்போஸ் கடகடன்னு பேசுவீங்க இல்லை சட்டுன்னு கோவம் வரும், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் காலப்போக்கில் ஸ்லோவாக மாறும், மாறலன்னு பிரச்சனை இல்லை. அதான் அதை பற்றி நம்ம ஒரு ஒரி பண்ணிக்க வேணாம். அதான் அதான் உங்கள் வழக்கு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு ரஃபாக என்ன சொல்கிறேன்னா, அந்த தவிப்பு, அந்த தேடல், அந்த எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி ஃபீலிங் இருக்குல்ல, அந்த அதெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன காரணத்தாலோ இருக்கலாம், நல்ல நல்ல ஸ்டேஜ் தான் அது. எனக்கு ஒத்துக்கிறேன், அதுதான் சரணாகதி, அந்த ஏழாமையாக சரணாகதி. அது நம்ம எல்லாமே நம்ம நெகட்டிவ் டோனில் சொல்கிறோம், அதுதான் சரணாகதி. என்னால் ஒன்றும் முடியாது, நீ பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்கிறது தான் சரணாகதி. நீ சரணாகதி மூலமாகவும் வரலாம் அதுக்கு, இல்லை நீ சொல்கிற மாதிரி ஏழாமைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலும் வரலாம். எனக்கு ஒன்றும் தெரில, என்னென்ன யோசிச்சு பார்த்தேன், எல்லாம் பேச பேசாக சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரில. நான் சொல்கிறது எல்லாமே மாஸ்டர்ஸுடைய வேர்ட்ஸு, அப்படியே ஒப்பிக்கிறேன். நான் இப்போ பேசும்போது நான் கை தட்டுறாங்க, ஆனால் எனக்கு நல்லா தெரியும், நான் அதெல்லாம் கடன் வாங்கி பேசிகிட்ருக்கேன், எனக்கு நிஜமாகவே தெரியாது அப்படின்னு நீங்கள் நிஜமாகவே புரியும் போது நிஜமாகவே சரணாகதி. அதுதான் சரணாகதி. ஹீரோயின் பேரை யூஸ் பண்ணல, ஹீரோயின் பேரை யூஸ் பண்ணி பண்ணாலும் சரணாகதி தான், பண்ணலனாலும் சரணாகதி தான். நம்மளுடைய இந்த சின்ன அறிவுடைய கெப்பாசிட்டி நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னா அதான் நம்ம நல்லா ஏன் ஓட சொல்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம்ல. நம்ம நிஜமாகவே ஓடணுன்னா நம்மளுடைய எஃபர்ட்டுடைய லிமிட்டேஷன்ஸ் புரியும். அதனால தான் எல்லா சன்னியாசிஸ்க்கும் லிபரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய சின்சியராக இருக்கணும் சான்ஸ் இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, நிஜமாகவே ஓடுறாங்க அவங்க. ஓடும் போது தான் ஓடி எவ்வளோ ரீச் ஆக முடியும்னு புரியும் அவங்களுக்கு. இல்லைனா ஹோப் இருந்துகிட்டே இருக்கும், ஐயா சொன்ன மாதிரி எனக்கு நிறைய கடமை இருக்குது, உலக கடமைகள், அதனால் சரியான பார்த்து செய்ய முடியல, ஐ மீன் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணி முடியல, நான் ஓடி போய் ரீச் ஆகிருப்பானுவாங்க. அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணவங்க போய் பாருங்க, ரீச் ஆகிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க இன்லைட் ஆகிற சான்ஸ் அதிகம், ஏன்னா அவங்களுக்கு அந்த எஃபர்ட்டுடைய லிமிட்டேஷன்ஸ் புரிய ஆரம்பிக்கும், இன்டெலெக்டுடைய லிமிட்டேஷன்ஸ் புரிய ஆரம்பிக்கும். அது புரிஞ்ச உடனே தான் சரணாகதி ஹேப்பன் ஆகும். இல்லைன்னா நம்ம ஹோப் வச்சுருப்போம், நம்ம டே இன்னும் நம்மளுக்கு வந்து 45 வயசு ஆகிடுச்சு, 50 வயசு ஆனே அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடச்சினா ஒரு 2 ஹவர்ஸ் கிடைக்கும், 2 ஹவர்ஸ் கிடச்சுன்னா நம்ம இந்த ஜபம் அதிகமாக பண்ணுவோம், அந்த கோயிலுக்கு போவோம், சண்டே அங்கே அந்த சத்சங்க் போவோம், இப்படி பண்ணி நம்ம அடைஞ்சிடுவோம் அப்படின்னு ஹோப் இருக்கும். இந்த ஹோப்பு தான் அந்த லிபரேஷன் கொண்டு போவாது, ஏன்னா உங்கள் எஃபர்ட்டை நம்புறீங்க. நீங்கள் திருப்பி நீ அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, பண்ண வேண்டியதான் பண்ணியாச்சுப்பா, முட்ட வேண்டியதான் முட்டியாச்சு, நான் என்னால் முடிஞ்ச எல்லாம் பார்த்துட்டேன், ஒன்றும் கிடைக்கல, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இந்த ஜென்மத்தில் நம்ம தோத்துட்டோம்ப்பா, காலேஜ் முடிச்சுட்டு மடத்துக்கு போனோம், அப்புறம் ஆசிரம் போனோம், ஓஷோ கம்யூன் போனோம், என்னென்ன மாஸ்டர்ஸ்லாம் வழி காட்டுறோம்னு நம்பினோமோ அவங்களெலாம் போனோம், எல்லாம் முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்ச மாதிரி ஃபீலிங், அவன் தோற்று போயிட்டோம், இந்த ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு, தோற்று போயிட்டோம், இந்த ஜென்மத்துக்கு அவ்வளோதான், என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு அப்படியே ஆழமாக செட்டில் ஆச்சு. நான் பண்ண வேண்டியதான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நான் என்னால் முடியல, தோத்துட்டேன் நான். அந்த எஃபர்ட்டுடைய பீக் வரணும், அப்போ தான் அந்த எஃபர்ட்டுடைய ட்ராவல்லேருந்து வெளியே வருவோம். அதை புரிஞ்சுக்கிட்டும் வரலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக ஓடி போய் முட்டியும் ஓடலாம், இல்லை கொஞ்சம் அறிவு இருந்தால் எஃபர்ட்டுடைய இவ்வளோ தான் லிமிட்டேஷன் சொல்லி அப்படியே ரிலாக்ஸாக உட்காரலாம். நம்ம அதுதான் ட்ரை பண்ணுறோம், ஏன்னா இல்லை எல்லாரையும் ஓட சொல்ல முடியாது, எல்லோரும் ஓட வேண்டிய அவசியமே இல்லை, மேட்டர்னா உட்காரணும் நீங்கள், அதான் சும்மா இருன்றாங்க. இப்போ எதுக்கு நான் சொன்ன மாதிரி முதல்ல ஃபாஸ்ட்டாக ஓடினாங்கன்னா, ஃபாஸ்ட்டாக ஓடினா தான் கண்ணு தெரிக்க ஓடனி தான் முட்டி முதல் கீழே விழுவீங்க, மேட்டர்னா கீழே ஓடணும் நீங்கள்.
உங்களுடைய எஃபர்ட்டு, உங்களுடைய ஈகோ, உங்களுடைய என்னால் பண்ண முடியுன்றதெல்லாம் கீழே விழும். அது கீழே விழணும் மேட்டர். அது புரிஞ்சு விழுந்தாலும் சரி, முட்டி மோதி விழுந்தாலும் சரி, அது கீழே விழணும் மேட்டர். இப்போ ரெண்டும் ஒன்றா வந்துதாம்மா. ஸோ எஃபர்ட் மேக்ஸிமம் எஃபர்ட் போடுறாங்க, அப்புறம் எஃபர்ட்டே போடுறாங்க, இது ரெண்டும் ஒன்று தான் ஆக்சுவலாக. இப்போ இதெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு கோயின்ஸ் ஆகும்போது ஏதோ இடத்துல கிளிக் ஆகும், உங்களுக்கு உங்களே புரியும், ஓஹோ இது இது ஏன் இப்படி சொன்னானுங்க, இது இப்படி சொன்னால் ஈஸியாக புரிஞ்சது மேலே உங்களுக்கு தோணும். உங்களுக்கு அது உங்கள் உங்கள் ஆங்கிளில் உங்களுக்கு அது கரெக்டாக உட்காருமா, அப்படிலாம் அது கரெக்டாக இருக்கும். சொல்றது மூலியமாவே இது புரியல கத்துக்கல. ஏன் நம்ம கலாச்சாரத்துல ஆதிகாலத்துல பிரம்மச்சாரியும் சன்னியாசம் ரெடியா வந்து சாப்பாடு ப்ராக்டிஸில் உள்ள ஸ்டெப்ஸும் அது. ஸோ எம்எம் எம்எம்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் வரும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்கில் கற்றுக்கணும்னா, இப்போ டாக்டருக்கு படிக்கணும்னா நீ ஃபிசிக்ஸ் குரூப் எடுக்கக்கூடாது, சயின்ஸ் குரூப் எடு இந்த குரூப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பாத்துக்கான ஒரு கொஞ்சம் ஈஸியாக வழி அனுப்பிச்சு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிளில் மேரேஜ் ஆகி குழந்தைங்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் பார்த்துருக்கேன், கண்முன்னே பார்த்துருக்கேன், ஹவு தேர் சப்போர்ட் பார்த்துருக்கேன். அப்போது இது இதெல்லாம் ஏன் குருமார்களுக்கு இது தெரியுதுன்னு, இட் இஸ் ஸோ சிம்பிள் தெரியும் போது வை தேர் என்கரேஜிங் ஆல் தீஸ் திங்ஸ். அதாம்மா, இது நீங்கள் சிம்பிள்னு சொல்கிறீங்க, நீங்கள் இன்னொருத்தர் கன்வே பண்ணும் போது பண்ணிப்பாங்க, அப்போ அப்போ டிஃபிகல்டிஸ் புரியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் மற்றவங்க கன்வே பண்ணும் போது உங்களுக்கு பல விஷயம் தேவைப்படுது. இப்போ நான் இது கேஷுவலாக சென்னையில் உட்காந்து சொல்லியிருக்கலாம், அங்கேருந்து திருவண்ணாமலேருந்து பாதி பேர் சென்னையில் தான் இருப்பீங்க, இங்கே வர வேண்டியதாக இருக்குது, ஒயிட் ஜிப்பா பிளாக் ஜிப்பா போட வேண்டியதாக இருக்குது, தாடி வைக்க வேண்டியதாக இருக்குது, மைக் வைக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு கிளாஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி வைக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா சும்மா உட்காந்து கேஷோட பேசலாம், பெஞ்சில் உட்காந்து உட்காந்து பேசிட்டு கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஏதோ ஒரு கன்வே பண்ணால் ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியதாக இருக்குது, அந்த எக்ஸாம்பிளை இப்போ 10 வாட்டி சொன்னால் அது ஒரு ஃபிலாசபி ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆகிடுது மாதிரி, அது அது பெட்டராக நீங்கள் சொல்ல முடிஞ்சு, நீங்கள் நீங்கள் பெட்டராக இன்னொரு ஃபிலாசபி டெவலப் பண்ண முடிஞ்சால் சந்தோஷம் தான். இப்போ மார்னிங்கில் நான் பேசுகிறேன், நான் நான் சொல்ல வேண்டியதை கன்வே ஆகலை, இன்னும் கூட திணறேன் அப்படியே, இப்படி எப்படி எப்படி தான் சொல்ல ட்ரை பண்ண கன்வே ஆகலை அது. ஸோ அது அப்படி தான் இருக்குமா, சொல்லும் போது அப்படியே அப்படியே ஓப்பனாக பொழுது வச்சிடலான்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இது நான் அது தொடக்கூட இல்லைன்னு நான் சொல்லக்கூட முடியல. அது அந்த வேர்ட்ஸு, அந்த கேப்ஸு, நீங்கள் இருக்கிற மைண்ட் செட், நான் இருக்க மைண்ட் செட்டு, உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ், என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் இது அப்படியே கொஞ்சம் இன்னும் டிம்ஸ் தான் போட முடியும். டஃப் தான் இருக்கு. சில குரு சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் என்னையே நம்பி என்னையே சரணாகதி அடைஞ்சேன்னா உனக்கு நான் என்லைட்டன்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேரோட என்லைட்டன்மெண்ட்டை நிறுத்தி வச்சுருக்கிறதாலாம் சொல்கிறாங்க, இது எப்படி இது சாத்தியமா? என்னையே நம்பு சரணாகதி சரணடைன்னு சொல்லும்போது அதை உண்மையாக நீங்கள் டிசைப்பிளாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரணாகதி வந்து அதாவது கடவுளோ மாஸ்டரோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீங்கள் கீழே போடுறீங்க. உங்களை கடவுள் முன்னாடி போட்டாலும் சரி, மாஸ்டர் முன்னாடி போட்டாலும் சரி, இல்லை என்னால் முடியலன்னு சொல்லி கீழே போட்டாலும் சரி, மேட்டர் என்னன்னா உங்களுடைய நம்பிக்கை ஆன் எஃபர்ட் இருக்குல்ல, யுவர் பிலீஃப் ஆன் யுவர் எஃபர்ட், அது உடஞ்சி கீழே சுக்குனா விழணும். அது கடவுள் பேரை சொல்லி விழுந்தாலும் சரி, இல்லை மாஸ்டர் பேரை சொல்லி விழுந்தாலும் சரி, இல்லை என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஏழாம் இல்லைனா விழுந்தாலும் சரி, தட்ஸ் ஃபைன். ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஆனால் குருவால் என்லைட்டன்மெண்ட் கொடுக்க முடியாது, அவருக்கு கொடுக்க முடியாது. பட் அதுக்கான சினாரியோ பில்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சரணாகதி அடின்னு சொன்னிச்சுங்க, அவர் குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு. அவர் அவர்கிட்ட எப்படி சரணாகதி அடின்னு அவரே கொஞ்சமாக இருந்து சேரில் உட்காந்து கொஞ்சம் பேசினாலே
ஒரு 50 பேர் கேட்குறாங்க, ஒரு ஆசிரம் மாதிரி வருதுன்னு உங்களுக்கு ஒரு இமேஜ் வரும் மேலே. அப்புறம் இவர் ஏதோ சொல்கிறார், இவர் ஏதோ சென்ஸ் இருக்குது அப்படின்னு சடங்கதி அடையலாம். அவர் இப்பயும் சடங்கதி அடையலாம், ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. ரெண்டும் ஒன்று தான், உங்கள் சைடில் எஃபர்ட் கீழே போடுறீங்க, சேரில் உட்காந்த அப்புறமா அவங்க நீங்கள் தான் எஃபர்ட் கீழே போடுறீங்க, ஆனால் அது அப்படி நடக்கவே. குரு ஏன் என்லைட்டன்மெண்ட் தர முடியாது? மேட்டர் என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த புரிதல் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். இல்லை புரிதல் சொல்லிக் கொடுக்கலாம்ல, புரிகிற மாதிரி சிஷ்யனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு. அதாவது பழங்காலத்தில் பேசி பேசி கொடுத்தது தான் என்லைட்டன்மெண்ட், அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. லிபரேஷன் கொடுக்க முடியாது, என்லைட்டன்மெண்ட் கொடுக்கலாமே. ஆ கொடுக்கலாம், கொடுக்கத கூட அது இப்போ நான் இப்போ நான் கொடுக்குறேன் நான், ஆனால் சில பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது அது அவங்களுடைய அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் நான் பார்க்குறேன். சரி, சில பேர் எடுத்துக்கிறாங்க, சில பேர் எடுக்கலன்னா இப்போ என்ன எந்த உண்டியிருந்தால் எல்லாருமே எடுத்துக்கணும்ல? இல்லை அப்படி இல்லை, நீங்கள் பட் 1 by 1 பேசினா கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல ஜாஸ்தி. பாசிபிலிட்டி இருக்குது, அது கூட 50 பேர் அட்ரஸ் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் 1 by 1 கூட அந்த பர்சனுடைய பார்ட்டிசிபேஷன் தான் அதிகம். அவர் அவர் புரிஞ்சுக்கணும், அவர் நான் என்லைட் ஆகணும் அப்படின்னு அவர் நின்னார்னா ஐ வில் ட்ரை அட்மோஸ்ட், யாருக்கு எல்லா கூட நான் ட்ரை பண்ணுவேன். அந்த சைட்லேருந்து என் சைடில் 50% பிரிட்ஜ் எப்பவுமே இருக்கு. ஆனால் வரவங்களுக்கு தான் நீங்கள் பிரிட்ஜை திறக்கிறீங்க. ஸோ அதான் எல்லாத்துக்குமே என்னோட சைடில் 50% பிரிட்ஜ் ஓப்பனாக இருக்கு, அந்த சைட்லேருந்து யாராவது கனெக்ட் பண்ணனா பண்ணிக்கலாம். அந்த ஆப்போசிட் பர்சனோட கான்ட்ரிபியூஷன் தான் என்லைட்மெண்ட் கொண்டு போகும் அப்படின்னா தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் குரு? ஒரு எக்ஸ்கியூஸ் தான், ஒரு எக்ஸ்கியூஸ் தான் குரு. நீங்களே இவங்க கூட தேவையில்லை, நீங்களே அப்படி லைஃப் பார்த்து லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்து அப்படி கூட புரிஞ்சுக்கலாம். பட் மாஸ்டர் மேக்ஸ் திங்ஸ் ஈஸி. ஸோ ஏற்கனவே கண்டுபிடிச்ச பல ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி அதுலேருந்து கொஞ்சம் சொஃபஸ்டேட் ஆகி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி வந்திருக்கும். அதில் அதில் ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி கம்ப்யூட்டர் லேப்டாப் ஆகிருக்கும், லேப்டாப் மொபைல் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் வந்து எப்படி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரோடையும் இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டரையும் எடுத்து நான் ட்ரை பண்ண போகிறேன். அதுதான் உள்ள என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான் இருக்குது, அது வந்து நீ ஆரம்பிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. அதுதான் தேவையாங்கிறது தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போது என்னோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் இதில் வந்து இட் இஸ் நாட் என்ன கிளியர் ஆக்ஷன் ஆர் வே அப்படி இருக்கும்போது அப்போ குரு ஹெல்ப் பண்ண மாட்டாரா? இல்லை அவர் சைடில் ஹெல்ப் பண்ணுவார், ட்ரை அவர் அட்மோஸ்ட் ட்ரை பண்ணுவார், இப்படி பண்ண இப்படி புரிஞ்சுக்கோ இப்படி பாரு அப்படி பாரு அப்படி பண்ண பாரு எல்லாம் சொல்லுவார். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி கேம் அந்த பர்சன் தான் புரிஞ்சுக்கணும்ல, இவர் யாருன்னு புரிஞ்சிடுச்சு. ஸோ புரிஞ்சு வச்சு தான் எப்படி ட்ரை பண்ணுற, கிராவிட்டி மாதிரி தான். ஏ அது கிராவிட்டி அங்கேயும் இருக்குடா இங்கேயும் இருக்குன்னா அவன் அப்போ அவனுக்கு புரியாது, அப்போ இங்கேருந்து ஒரு லைன் போதா அங்கேருந்து ஒரு லைன் போதா, அப்போ இந்த லைன்லாம் கரெக்டாக ஜாயின் பண்ண மாதிரி எனக்கு நைட்டில் கனவுல தர்ஷன் கிடைக்குமா, அதுதான் கிராவிட்டியா? அப்போ அந்த தர்ஷன் மாதிரி பொம்மை செஞ்சு நான் வர்ஷிப் பண்ணால் தர்ஷன் கிடைக்குமா எனக்கு, இப்படி நீங்கள் புரிஞ்சிக்கலாம். உடனே அது அதுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை இன்னொரு மாதிரி சொல்லுவேன், உடனே நீங்கள் வேறு மாதிரி ஃபார்ம் பண்ணி இது இப்படியா அப்படின்னு கேட்பீங்க. அதனால் நிறைய மாஸ்டர்ஸ் நிறைய மாதிரி சொல்கிறாங்க, இவங்க சொன்னதெல்லாம் கழிச்சு போட்டு வேறு மாதிரி ஜாயின் பண்ணி ஏதோ கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க, அதை வச்சு ஏதாவது தப்பு பண்ணால் அது அப்படி இல்லை அப்படி இல்லை இது போய்ட்டு அப்படின்னு கொஞ்சம் பார்த்துறாங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த குதிரை சேனத்தை தாண்டுற அளவுக்கு தான் வந்து என்லைட்மெண்ட்டுக்கான இது அப்படின்னு. இப்போது ஜனகர் வந்து குதிரையிலேருந்து அந்த காலை தாண்டும் போது அந்த அஷ்டவக்ரா கொடுக்குறாருங்கிறாங்கல்ல, அப்போ அவர் அங்கே என்ன எஃபோர்ட் போட்டிருக்க முடியும், அவர் எங்கே என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க முடியும், அவர் அந்த நேரத்தில் வந்து என்லைட்மெண்ட் அடைகிறாரு? அந்த எக்ஸாம்பிள் சொன்னதுக்கு வந்து அவ்வளோ சைனம் தேவைப்படுது, மைக்ரோ சைனம் தேவைப்படுது ஞானம் அடையிறதுக்குன்றதுக்காக அந்த எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டது. புரிஞ்சிக்க வேண்டிய மேட்டர்
ட்ராவல் பண்ண வேண்டிய மேட்ரு கிடையாது. ஏன்னா டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா யூ ரெக்குவயர் டைம், ஈவன் ஒன் ஸ்டெப் ரெக்குவயர்ஸ் டைம். இந்த இடத்துலயே புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் தாண்டி தான் அஷ்டகிரர் கிட்டே போயிருக்காரு. அஷ்டகிரர் எவ்வளோ நாள் நடத்துனது அந்த குதிரையில் ஏறும்போது கொடுத்துருக்கோம். எதுவுமே தெரியாமல் எதுவுமே எஃபர்ட் எல்லாம் புரியுதுன்னா பச்சை பிறந்த குழந்தைக்கே புரிஞ்சிருந்தேன், புரியறது இல்லையா? ஸோ இட்ஸ் ஃப்ரூட் ஆஃப் ஆல் எஃபர்ட்ஸ் வில் டேக் ஹாஃப் அ செகண்ட். பட் டு கம் டு தட் பாயிண்ட் பொட்டன்ஷியாலிட்டி பிகமிங் ஆக்சுவாலிட்டி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். சுற்றி சுற்றி போயிங்க. இது குருவோட பர்பஸ் என்னென்னா இந்த பாட்டு தேவையில்லை, இது தேவையில்லாம் மிஸ்லீட் பண்ணணும், உங்களை தான் பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் சொன்னீங்களே எந்த பாட்டு போகணும்னு தெரியல. ஸோ இப்போ இவர் விவேகானந்தர் வந்து என்லைட் ஆகலை அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு சாலிடான எக்ஸாம்பிள் கொடுத்தா, நீங்கள் விவேகானந்தர் புக்கை படித்து என்லைட் ஆகலான்ற ஒரு மித்த விடுவீங்க, இல்லைனா அதே புக்கு. அந்த இடத்துல ரொம்ப இருக்கு, சிம்பிளிஃபைஸ் தான், ஆக்சலரேட்ஸ் தான். அவர் சொன்ன மாதிரி வைஃபை ரவுட்டர் ஆன் பண்ணி கொடுத்துருக்காரு, பாஸ்வேர்ட் போட்டுக்கோமான்னு சொல்லி கொடுத்து. இல்லைன்னா நீங்கள் முதலேருந்து நீங்கள் அந்த டயோடு ஆன் அப்படியும் பிடிச்சிட்டு உட்காரணும். ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்க ரெண்டு பசங்க இருப்பாங்க, ரெண்டு அருண் விஜய்னு சொல்லிட்டு. பெரியவன் வந்து விஜய், சின்ன பையன் வந்து அருண்ட்டு. இந்த அருண் இந்த விஜய் தான் பெரிய பையன், அவங்க நிறைய ஒர்க் பண்ணுவான் அந்த கம்யூனிட்டியிலே, கேட்டட் கம்யூனிட்டியில் அங்கே இருக்கிறது. ஸோ அவங்க வந்து நிறைய அந்த ரெஸ்பான்ஸ், காமன் ரெஸ்பான்சிபிலாம் எடுத்து அந்த செக்யூரிட்டி யார் பண்ணுறாங்க, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, பண்ணுறாங்களா இல்லைன்னு பார்க்கறது, அதெல்லாம் பண்ணுவான். நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்டே இருப்பான். வீட்டில் கூட நிறைய பண்ணுவான். அருண்ன்றது கொஞ்சம் காலேஜ் படிக்கிற பையன், அவன் தான் எனக்கு கொஞ்சம் தோஸ்து. ஸோ அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான், கொஞ்சம் கேஷுவலாக இருப்பான் வீட்டில். அப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் அந்த ஃபேமிலி பற்றிலாம் தெரியும் போது தெரிஞ்சது, அந்த விஜய் வந்து அவங்க அப்பாவோட அண்ணனோட பையன். ஆக்சுவலாக இவங்க தத்து எடுத்து வளர்த்துருக்காங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ அப்புறம் எனக்கு ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்குன்னு தெரியல, பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ அவன் நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்குது. அவன் வந்து தான் பையன் இல்லைனா அந்த கொஸ்டின் வந்துடும் அவனுக்கு. அதாவது நம்ம இந்த வீட்டு பையன் என்ன சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பொறுப்பு எடுத்து எடுத்து செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் அந்த அருண் அவன் எந்த பொறுப்புமே எடுக்கிறதில்லை. அவன் கேஷுவலாக இருக்கான், வீட்டில் எவ்வளோ லேட்டாக வந்து பண்ணுவான். ஆனால் இவன் ரொம்ப சின்சியராக வந்து வீட்டில் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுவான், எடுத்து கொடுப்பான், அப்படி கொடுப்பான். ஸோ அவன் அந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ஏதோ என்ன சொல்ல வர ட்ரை பண்ணுறான்னா, நான் வந்து உங்கள் பையன்தான் அப்படின்றத அவன் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கான். இதுதான் அவன் சீக்கிரடைய ஐடென்டிட்டியாக இருக்குது. நம்ம இது என்னென்னவோ ட்ரை பண்ணி நம்ம கடவுளுக்கு நெருக்கமானவங்க நெருக்கமானவங்க சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் எவ்வளோ பண்ணாலும் அது கடைசி வரைக்கும் வராது. எப்போ வரும்னா, இப்போ அந்த சின்ன பையன் இருக்க அருண், ஹி ஹாஸ் டு டூ நத்திங் டு பி எ சன் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். என்ன பண்ணணும், ஏதாவது பண்ணலாம் தப்பாயிடும். அவங்க அப்பா கூட அவங்க அப்பா எழுந்து வருவார், இவன் அப்படியே பத்து நேருப்பான், அவங்க அப்பா அது எடுறான்னு வரேன், நீ எடுத்துக்கப்பா அப்படின்வான். அதை விஜய் சொல்ல மாட்டான். அப்போ வந்தாலும் ஓடி ஓடி போய் சட்டையத்துன்னு போய் கொடுப்பான். ஏன்னா அவன் ட்ரை பண்ணுறான் அப்பா பையன் ஆகிறதுக்கு. நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே கடைசி வரைக்கும் பையனாக ஆக முடியாது. எப்போ பையனாக ஆக முடியலனா, யாருக்குள்ளேயே நீ பையன் தெரிஞ்சிட்டா நீ பையனாகிடலாம். ஸோ இதுதான் நம்ம வேறு வேறெல்லாம் சொல்ல ட்ரை பண்ணுறோம். கடவுளுக்கு நம்ம பிரியமானவர் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் பிரியமான ஆக மாட்டோம். எப்போ யாருக்குள்ளேயே நம்ம பிரியமானவர் தான் அப்படின்ற உண்மை நம்மளுக்கு புரியுதோ அப்போ நம்ம ரிலாக்ஸ்டாக இருப்போம். நீங்கள் வேணால் மாஸ்டர்ஸ் லைஃப்லாம் பாருங்கள், அவங்க அந்த சாதகம் செய்யும் போதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக அங்கே போயிருப்பாங்க, மலை ஏறிப்பாங்க, தண்ணியில் தவம் பண்ணியிருப்பாங்க. ஏதோ புரிஞ்ச அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க, சும்மா இந்த கோயில் மட்டும் மாதிரி அழகாக எங்கள் சாப்பிட்டு நல்லா சுற்றி இருப்பாங்க, ஜாலியாக இருந்துருப்பாங்க. ஆனால் நம்ம அதை படிக்க மாட்டோம். நம்மளுக்கு ஃபோக்கஸ் இங்கே தான் இருக்கும். ஏன்னா அவர் ஹிமாலயாஸ் போயிருப்பார், கடும் தவம் பண்ணியிருப்பார், நெருப்பு முன்னாடி உட்காந்துருப்பார், இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் ஆகும். இந்த பாட்டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நமக்கு பசங்க எல்லா மாஸ்டரோட லைஃப் பாருங்கள், அதுக்கப்புறம் ஒன்று பேச இருக்காது, கரெக்டாக ஒரு நாலஞ்சு பேஜில் முடிஞ்சிடும். அவருக்கு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ண பேச தேவையில்லாத ஃபேஸு, அதை புக் ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. இந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாங்க. ஏன்னா நம்ம மைண்டுக்கு அது புரியல. அது நம்ம மைண்டுக்கு எப்படி சன் ஆஃப் தி ஃபாதர், ஹவு டு பிகம் சன் ஆஃப் தி ஃபாதர், இதுதான் நம்மளுக்கு. அப்படி சொன்னால் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக கேட்போம். நீங்கள் விஜய் நீ காலையில் எழுந்துக்கோ, அப்பா ஆஃபீஸ் போகும்போது அவர் பேக்கெட்டில் பஸ் இருக்கா, மொபைல் இருக்கா செக் பண்ணு,
இந்த மாதிரி சொன்னால் நம்ம நிறைய நான் ஏ நீ யாருக்கு வந்து பையன் தானே எப்படி பயனாக முடியும் நான் நான் ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணணுன்னா ப்ரூவ் பண்ணு ஒரு விதத்தில் தப்பு தான் அது பட் இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு இதுக்கு மேலே அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டிலருந்தே புரிஞ்சுக்கலாம் வீட்டில் இருந்து தப்புகளை வச்சே புரிஞ்சுக்கலாம் வீட்டில் நடக்கிற சண்டை சச்சரவுகளே போதுமானது அவங்க இன்லைட் ஆகிறதுக்கு பட் ஆனால் இது வரைக்கும் அப்படி இல்லை ஸோ இது வரைக்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்டாக நீ ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே கற்றுக்கிட்டு அப்படி தான் இருந்தது நீங்கள் இப்படி கூட பண்ணலாம் அதுவும் தப்பு இல்லை பிரம்மச்சரியம் ஏதோ ஒரு இது ஒரு விஷயம் பண்ணுறோம் இல்லாமல் ஸ்பெக்குலராக நீங்கள் சொன்ன மாதிரி அன்நேச்சுரல் டு லைஃப் அன்நேச்சுரல் டு லைஃப் தான் அது எப்படின்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடணும் நீங்கள் ஒரு நாள் எடுத்துக்கல ரெண்டு வாரம் கூட எடுத்துக்கல மூணு மாதம் எடுத்துங்க பட் ஹாஸ்பிட்டலே நான் 3 வருஷமா 10 வருஷமா இருக்குன்றது பெருமையாக எதுக்கு போனால் நம்ம டே டு டே லைஃப் நம்ம ஒழுங்காக லீட் பண்ண முடியல ஏதோ அப்ஸ்டக்கல் வருது அந்த அப்ஸ்டக்கலில் எப்படி சார்ட் அவுட் பண்ணுன்னு தெரியல சம்படி ஸ்டெல்ஸ் ஐ வில் ஹெல்ப் யூ டு சார்ட் அவுட் அங்கே போகிறோம் அங்கே போய் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உங்கள் லைஃப் நீங்கள் போகணும் அதுதான் நார்மல் நேச்சுரல் லைஃப் அது ஆனால் இப்போ எப்படி அதுனா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு சரி பண்ணாலும் போகிறோம் போய் நம்ம லைஃப்லேயே அங்கே தொலைச்சிட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஆயிடுச்சு அப்போ இருந்ததுமா அது அவங்க ரிஃபைன் பண்ணிட்டாங்க இப்போ சஃபிஸ்டிகேட் ஆகிட்டாங்க ஸோ இப்போ கொஞ்சம் நீங்கள் அழகாக நீங்கள் சின்சியராக இருந்தால் போதும் தான் நீங்கள் உங்கள் ஆனஸ்டிக்கு சின்சியராக இருந்தால் நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய டீச்சிங்ஸ் எல்லாம் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே வந்துடுச்சு ஏற்கனவே ஏகப்பட்டது கேட்டு வச்சுருக்கீங்க ஏகப்பட்ட புக்ஸ் படிச்சிருக்கீங்க உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் சார்ட் அவுட் பண்ணாலே போதும் அதுவே அதுக்குள்ளே தான் இருக்குது சொல்யூஷன் அது கசாமசம் நிச்சுன்னு இருக்குது நீங்கள் ஒன்று நீங்கள் ஒன்று நிச்சுட்டுருக்கு அதை ஒழுங்காக நீங்கள் சார்ட் அவுட் பண்ணாலே போதும் உட்காந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு வேண்டியது வந்துடும் ஸ்ட்ரகிளிங் கூட என்னோட கிராண்ட்மாஸ்க்கும் என்னோட அம்மாவுக்கும் இப்படி அவங்க நார்மலாக லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க எல்லாமே ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த மூமெண்ட்டுக்கு அழுவாங்க இப்போ வீட்டில் யாருக்காவது ஒரு உடம்பு சொல்லுன்னா அந்த மூமெண்ட்டுக்கு பயங்கரமாக அழுவாங்க பட் ஒரு அது ஒரு கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செயல் செய்யணுமோ சொல்லிட்டு கடவுளே நீயே பார்த்துக்கோன்னு இருந்தாங்க அந்த அதெல்லாம் ஏன் என்னோட இதில் வந்து ஒரு பெரிய டம்பிங்காக போய் ஒரு குருமார்களுக்கு மாதிரி நாங்கள் போய் தான் இதை தெரிஞ்சுக்கணும்னு இது ஏன் இது வந்து சின்ன கான்செப்ட் தான் ஒவ்வொரு ஜீவனும் அந்த அந்த ட்ராவல் பண்ணுவோமா ஸோ அவங்க ஃபஸ்ட்டு உலகியல் விஷயத்துலேயே இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆன்மீக உலகத்து வருவாங்க ஆன்மீகத்துக்குள்ளே தான் அதில் பல விஷயங்கள் புரியாது ஸோ அதில் சார்ட் அவுட் பண்ணி அதில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் மேபி உங்கள் அப்பா அம்மா அடுத்த ஜென்மத்தில் எடுத்து இந்த பிரச்சனை எல்லாத்தையும் குழம்பி கிளம்பி அப்புறம் செட்டில் கூட ஆகலாம் அந்த ஜென்மத்தில் ஆகலைன்னு அவங்க அப்புறம் ஆக மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை சரியாயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை அப்போதே அவங்க உலக விஷயத்தை சரி பண்ணதே சரியாயிருந்துச்சு டைமு அவங்க இன்னும் ஆன்மீக உலகத்தையே வரல இந்த உலகத்துக்கு வந்தால் நம்ம எப்படி படிக்கிறது வேலைக்கு போகிறது கல்யாணம் பண்ணுறது செட்டில் ஆகுறது லேண்ட் வாங்கி போகிறது ஒரு வீடு வாங்கணும் இது செட்டில் பண்ணுறோம் இதெல்லாம் செட்டில் பண்ணி முடிச்சா அப்புறம் தான் ஆன்மீகம் எவ்வளோமே ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு
அப்புறம் ஆன்மீகத்தில் ஜபம் பண்ணுமா, தவம் பண்ணுமா, ஆசிரமம் சேரணுமா, சேரக்கூடாதா, வீட்டிலேருந்தே பண்ணணுமா, பண்ணக்கூடாதா, கண்ணு முன்ன தூக்கம் வருது, தியானம் வர மாட்டேங்குது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் அவுட் பண்ணி, அப்போ எது என்லைட்மெண்ட், எது லிபரேஷன், இதெல்லாம் சால்வ் அவுட் பண்ணி இதில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஸோ இது நீங்கள் வந்திருக்கீங்க, இது நீங்கள் சயின்ஸ் ஸ்டெப்பை முடிச்சிருக்கீங்க, அவங்க சயின்ஸ் ஸ்டெப்பே ஓப்பன் ஆகலை இன்னும். இப்படி தான் வேணா பாருங்க. படிக்க வச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட் இருந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு ஒரு ஜாப்ல ஏறி உலகத்தில் எல்லா மக்களுக்கும் நம்மளால் எந்த ஹெல்ப் பண்ணணும், ஆனால் நம்ம நல்ல நேர்மையாக இருக்கணும், நம்மளால் மேக்சிமம் உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவு மற்றவங்களுக்கு செய்கிறோமோ அதெல்லாம் நல்லது பண்ணி நம்ம ஃபேமிலியையும் கவனிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு இது பண்ணி ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம அந்த மாதிரி டீப்பாக இறங்குறது நல்லது. அதுதான் எனக்கு என்ன பொறுத்தளவில் ஒரு சரியாக இருக்கும். அதுவே இப்போ முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இப்போ என்லைட் ஆகுது, லிபரேஷன் ஆகுது வந்து ஒரு பெரிய டாஸ்க் மாறிடும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஓடணும், சின்ன வயசுலேருந்தே ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும், அப்புறம் காஃபி போடணும், அப்புறம் இந்த டிக்ஷா எடுக்கணும், ஹிமாலயாஸ் போகணும் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இருக்குது. அது வந்து இப்போ வந்து மொபைல் அளவுக்கு சுருங்கிடுச்சு. உங்களுக்கு மொபைல் எப்படி ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும், பட் நீங்கள் அது வெறும் செங்கலாக பார்த்தீங்கன்னா அந்த அந்த மொபைல் வேர்ல்டே உங்களுக்கு க்ளோஸ் தான் இருக்கும். என்ன பண்ணுங்கள், அதை வச்சு ஆணி அடிப்பீங்க, ஏதாவது முட்டு சேருக்கு முட்டு கொட்டு கொடுப்பீங்க, அப்படியும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் மொபைலை. பட் நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வேர்ல்டே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி முன்னாடி அந்த ஆப்ஷன் கூட இல்லை. இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷன் இருக்கும்போது, அந்த ஆப்ஷன் இல்லாதப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு, கடைசியில் போடலாம், எனக்கடமெல்லாம் செஞ்சுட்டு போடலாம். இப்போ அந்த ஆப்ஷன் இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே மொபைல் வச்சுன்னு விருப்பப்படுவீங்களா, இல்லை கடைசி சாகும் போது மொபைல் மொபைல் வச்சுன்னு ஆசைப்படுவீங்களா? நம்ம சரியான ஒரு இன்னொரு சைடு நம்ம அதில் ஒரு இதாட்டெலாம் இருக்கிறோம். அதான்மா, இப்போ நீங்கள் என்ன இப்போ சொன்னீங்க, அது பெரிய விஷயம், அதுக்கு வந்து சன்னியாசம் எடுக்கணும், ஒரு 20 வருஷம் ப்ராஜெக்ட் அது. அதனால் நீங்கள் வந்து அது கடைசியில் வச்சுக்கலாம், வாழ்க்கையுடைய கடைசி ரெண்டில் 50 வயசு மேலே வச்சுக்கலாம், 60 வயசு மேலே வச்சுக்கலாம்னு சொன்னீங்க. என்ன சொல்லுங்கள், இது வந்து ஒரு 1 இயர் ப்ராஜெக்ட் கூட கிடையாது. உங்களுக்கு சின்சியாரிட்டியாக இருந்தால் 1 இயர் ப்ராஜெக்ட் கூட கிடையாது. அப்போ அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து. நீங்கள் ஒரு லிபரேட்டட் பர்சனாக உங்களுக்கு ஒரு இந்த வேர்ல்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும் டைமென்ஷன்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்ணு தெரிஞ்சுட்டு நடக்க ஆசைப்படுவீங்களா, இல்லை கண்ணை மூட்டே நடந்துட்டு கடைசியில் முடிஞ்ச அப்புறம் கண்ணு திறந்துக்க ஆசைப்படுவீங்களா? இந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இப்போது கண்ணு திறந்துட்டு நடக்கிறது நடக்க ஆசைப்படுவீங்களே? ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து பண்ணுறது தான் சரி. இப்போ நீங்கள் அப்போ அது கடைசியில் எண்டில் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு லைஃப் எண்டு ஆகிடுச்சு இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டார்டில் பண்ணுறது தான் கரெக்ட். பிரம்மச்சரியம் சன்னியாசம் ரெண்டுமே இல்லாம நம்ம தனியா நம்ம வாழ்க்கையை நடத்திக்க முடியுங்கிற முடிவு சரியானதான். ஒரு சீக்கிரம் பொறுத்தவரை நான் எனக்கு சன்னியாசம் பிரம்மச்சரியம் அப்படிலாம் இல்லாம குடும்பத்தை தனியா என்ன நான் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற முடிவு சரியானது. பிரம்மச்சரியம் சன்னியாசம் இல்லாம ஒரு சீக்கிரம் தனியா வாழ முடியுங்கிற முடிவு சரியா இல்லையான்னு கேக்குறாரு. பிரம்மச்சரியம் சன்னியாசம்ன்றது நம்மளுக்கு அது ஒரு மெத்தடாலஜி தான், ஏதோ ஒரு எக்ஸாக்ட்லி அந்த ஒரு மெத்தடாலஜி, அது பேர்லாம் கொடுக்காம இதை கல்யாணம்ங்கிற ஒரு செட்டப் குள்ளேயும் போகாம நம்ம ஒரு சீக்கிரம் இண்டிபெண்டன்ட் தனியா இருக்கிறது சரியான முடிவா இல்லை? சீக்கிரம் இருக்கிறது நம்ம பர்பஸ் கிடையாது. சீக்கிரம் எதுக்குன்னா நம்ம சீக்கிரம் அடையணும், நம்ம பர்பஸே அடையணும். அதை அடைஞ்சிட்டிங்கன்னா மொத்தம் எல்லாமே ஓப்பனாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கலாம், வேலைக்கு போகலாம், நீங்கள் சொத்து சம்பாதிக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா நேம் எடுக்கலாம், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வாழலாம். ஸோ உங்கள் பர்பஸ், உங்களோட எய்ம் என்ன வரணும்னா நீங்கள் லிபரேட் ஆகணும், அதுதான் உங்களோட பர்பஸ். சன்னியாசமோ பிரம்மச்சரியமோ கல்யாணம் பண்ணுதா பண்ணக்கூடாதா இதெல்லாம் உங்களுக்கு செயல்ரு. நீங்கள் வந்து லிபரேட் ஆகணும் ஃபஸ்ட்டு. லிபரேட் ஆன அப்புறம் உங்களுக்கு இந்த வேர்ல்டே வேறு டைமென்ஷன்
ஆப்ரேட் ஆகும், ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக. ஸோ அது அந்த மூமெண்ட் போகணும். ஸோ நீங்கள் இது பிரம்மச்சரி நல்லதா சன்னியாஸ் நல்லதாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியது. நம்ம பர்பஸ் வந்து எனக்கு தெளிவடையணும், எனக்கு என் மைண்டை பற்றி தெரியணும், என்னென்னு சொல்கிறாங்க அது என்னன்னு புரிஞ்சுக்கணும், அதை நான் முதல்ல புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிங்க. மற்றெல்லாம் நீங்கள் அந்த இன்டெலிஜென்ஸ் அவைக்கணும்னா அப்புறம் மற்றெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிப்பீங்க, இது வேணும் வேணாம் வேணாம். பிரம்மச்சரியம் சன்னியாசம் வந்து அந்த காலத்தில் ஒரு உங்களை சீக்கிங்கை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சது. எல்லாருமே டைரெக்டாக போய் மெடிக்கல் ஜாயின் பண்ணிடலாம், மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம், எக்ஸாம் தேவையில்லை, ப்ளஸ் டூ மார்க் தேவையில்லை, நீட் தேவையில்லை, அவன் அந்த மெடிக்கல் பாடத்தை ஒழுங்காக படித்தா போதும்ல, அதுதான் ஆக்சுவலாக இருக்கும். பட் எதுக்கு ப்ளஸ் டூ மார்க் வைக்கிறாங்க, எதுக்கு நீட் வைக்கிறாங்கன்னா அவனை சின்சியர் டெஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு விஷயத்தை நுணுக்கமாக பேசுறதுக்கு ரெடியா, இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி திருவண்ணாமலை வந்து ஒரு இந்த விஷயத்தை யாருனே தெரியாத ஒரு தாடி வச்சு ஒரு ஆள் முன்னாடி ஒரு ரெண்டு மாதம் உட்காந்து ஏதோ பேசுகிறாரு, பாதி தூ இது பாதி தூக்கம் வருது, இவ்வளோ தூரம் வரீங்களே, இப்போ தான் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண முடியும். இதே விஷயத்தில் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா, நான் சென்னையில் இருந்தேன்னா ஃபோனை விட்டு பேசிக்கலாம், ஆனால் அது அங்கே கன்வே ஆகிருக்காது. ஸோ இங்கே உங்கள் சின்சியராக தான் அதெல்லாம் வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் சின்சியராக இருக்கிறதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. உங்கள் சின்சியாரிட்டி சீக்கிங்கில் இருக்கா இல்லையா, அது இருந்தால் போதும் உங்களுக்கு லிபரேஷன் வந்துடும். இதெல்லாம் செகண்டு தான். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ.